தமிழ் சினிமாவின் 60 ஆண்டு கால வரலாற்றில் சாதனை படைத்திருக்கின்றவர்கள், சரித்திரம் படைத்திருக்கின்றவர்கள், முத்திரை பதித்திருக்கின்றவர்கள் 3 தலைமுறையை சார்ந்த நடிகர்கள். அதில் முதலாவது தலைமுறையை சார்ந்தவர்கள் எம் கே தியாகராஜ பாகவதரும் பி யு சின்னப்பாவும், 2வது தலைமுறையை சார்ந்தவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும், 3வது தலைமுறையை சார்ந்தவர்கள் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும். இந்த 3 தலைமுறை நடிகர்கள் தமிழ் சினிமாவின் 60 ஆண்டு கால வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனைகளை ஏற்படுத்தியவர்களாக கருதப்படுகிறார்கள். அதில் இன்றைக்கு நம்முடைய பட்டிமன்ற தலைப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் அவரது நடிப்பாற்றலா நற்பணியா என்பது. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் 1975 ஆகஸ்ட் 15 நாளன்று தமிழ் திரையுலகில் தன்னுடைய பயணத்தை அடியெடுத்து வைக்கிறார். திரையுலகில் அறிமுகம் செய்தது அவரை இயக்குனர் சிகரம் என்று போற்றப்படுகிற கே பாலச்சந்தர் அவர்கள். முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். இந்த அபூர்வ ராகங்களில் தொடங்கி அண்மையிலே வெளிவந்திருக்கிற பாட்ஷா வரைக்கும் 19 ஆண்டுகளிலே 149 திரைப்படங்களிலே நடித்து 6 மொழிகளை சார்ந்த படங்களிலே நடித்து மிகப்பெரிய சாதனையை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறார் ரஜினிகாந்த் அவர்கள். ஒரு அணியினர் சொல்லுகிறார்கள், அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் நடிப்பாற்றல் தான். அண்மையிலே வெளிவந்திருக்கிற பாட்ஷா திரைப்படமே ஒரு சான்று. இன்னொரு அணியினர் சொல்லுகிறார்கள், இல்லை, நடிப்பாற்றலை விட அவரும் அவருடைய ரசிகர் மன்றங்களும் செய்திருக்கின்ற நற்பணிகள் இருக்கின்றனவே, அந்த நற்பணிகள் தான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம். இந்த 2 பேர் அணியினராக பிரிந்து கருத்துக்களை சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றம் பட்டிமன்ற வரலாற்றிலே ஒரு குறிப்பிடத்தகுந்த பட்டிமன்றம். தனி ஒரு நடிகருடைய திரைப்படங்களை வைத்துக் கொண்டு அந்த திரைப்படங்களுடைய போக்குகளையும் நடிப்பினுடைய பரிமாணங்களையும் அலசி ஆராய்ந்து டாக்டர் பட்டம் பெற்ற அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது அணி நடிப்பாற்றல். நடிப்பாற்றல் தான் ரஜினியினுடைய புகழுக்கு காரணம், நிலைத்த புகழுக்கு காரணம். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு தரம் உங்க பேரை சொன்னா நிமிர்ந்து நின்னுடும் புல்லும். சூப்பர் ஸ்டார் என்று எந்த குழந்தையை கேட்டாலும் சொல்லும். அது ஒன்றே தெரிவிக்கவில்லையா, நடிப்பாற்றல் தான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் என்று சொல்ல வருவது யார்? டாக்டர் நிர்மலா. மதுரையிலே உள்ள செந்தமிழ் கல்லூரியிலே பணியாற்றுகிற டாக்டர் நிர்மலா குறவஞ்சி இலக்கியத்தை ஆராய்ந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். ஒரே வரியில சொல்லணும்னா கை கொடுக்கும் கை. வளர்ந்து வரும் உலகத்துக்கு வலதுகை என்று பட்டுக்கோட்டை சொன்னதைப் போல பேச்சுலகில் இவர் ஒரு வலதுகரமாக விளங்கப் போகின்ற பேச்சாளர். அவருடைய கூற்றை மறுத்து நற்பணிதான் நிலைத்த புகழுக்கு காரணம் என்று பேச வருகின்றவர் டாக்டர் வண்ணமுத்து அவர்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே அஞ்சல் வழி கல்வித்துறையில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். கம்பம் பள்ளத்தாக்கிலே வழங்குகிற நாட்டுப்புற பாடல்களை ஆராய்ந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். இவர் ஒரு சொல்லிலே சொல்ல வேண்டும் என்றால் மனிதன். வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதன் அல்ல, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் எவனோ அவன்தான் மனிதன். பேச்சுலகில் இவர் ஒரு அரும்பெரும் பணிகளை செய்ய காத்திருக்கின்ற மனிதன். டாக்டர் வண்ணமுத்துடைய கூற்றை மறுத்து நடிப்பாற்றல் தான் என்று பேசுவதற்கு வருகிறார் டாக்டர் திருமலை அவர்கள். டாக்டர் திருமலை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே ஒப்பிலக்கிய துறையிலே இணைப்பேராசிரியராக பணியாற்றுகிறார். நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தரையும் தகழி சிவசங்கரம் பிள்ளையையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். இவர் பேச்சுலகில் ஒரு அண்ணாமலை. நேர்மையாக உழைக்கின்ற மலை அண்ணாமலை. ஒவ்வொரு பேச்சையும் உழைத்து திட்டமிட்டு பேசுகிற பேச்சாளர் டாக்டர் திருமலை அவர்கள். டாக்டர் திருமலையினுடைய கூற்றை மறுத்து நடிப்பு ஆற்றல் அல்ல நற்பணியே என்று நிரூபுவதற்காக வருகிறார் டாக்டர் கலாராணி அரங்கசாமி அவர்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பொருளாதாரத்துறையிலே பணியாற்றுகிறார். சிவகாசியிலே தீப்பட்டி தொழிற்சாலைகளிலே பணியாற்றுகிற மகளிர் பொருளாதார நிலை டாக்டர் பட்ட பொருள்.
இவரை பற்றி சொல்ல வேண்டுமா? ஒரே வரியிலே சொல்லலாம், முள்ளும் மலரும். சமுதாயத்தின் அநீதிகளை நோக்குகிற பொழுது அவர் பார்வை முள்ளாக இருக்கும். சமுதாயத்தின் ஆதரவற்ற பிரிவினை பார்க்கிற பொழுது மலர் போன்ற மென்மையான நோக்கு. இவருடைய பேச்சும் சில நேரங்களில் வேகமாக இருக்கும் முல்லை போல, சில நேரங்களில் மென்மையாக இருக்கும் மலரை போல. டாக்டர் கலாராணி அரங்கசாமிக்கு எதிராக வாதம் செய்ய வருகின்றவர் டாக்டர் முத்து சந்தானம் அவர்கள். மதுரையில் கருமாத்தூரில் அருளானந்தர் கல்லூரியிலே பணியாற்றுகிறார். பேராசிரியர் உரைத்திறனை ஆராய்ந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். ரஜினி திரைப்படத்திலேயே சொல்ல வேண்டுமென்றால் டாக்டர் முத்து சந்தானம் ஒரு பாயும் புலி. சிலர் சொல்லுவார்கள் இவர் கடக்கில் புலி என்று. உணர்ச்சி தமிழில் வேகமான பேச்சில் பேசுவதற்கு இவர் ஒரு புலி, அதனால் இவரை பாயும் புலி என்று சொல்லலாம். டாக்டர் முத்து சந்தானத்திற்கு மாறாக எதிராக நற்பணியே என்று இறுதி பேச்சாளராக வருகின்றவர் புலவர் வை சங்கரலிங்கம் அவர்கள். மதுரை ஆங்கில பள்ளியை நடத்தி கொண்டு வருகின்றவர். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் தளபதி, பேச்சுலகின் தளபதி என்று குறிப்பிடத்தகுந்த ஒரு வேகமான வீரமான பேச்சுக்கு சொந்தக்காரர் புலவர் வை சங்கரலிங்கம். 6 அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த அறிஞர்கள் இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த உழைப்பு இருக்கிறதே. ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு கடிதம் எழுதுகிற பொழுது எத்தனை ஆர்வத்தோடு எழுதுவானோ, ஒரு மாணவன் தன்னுடைய தேர்வை எழுதுகிற பொழுது எத்தனை பொறுப்புணர்வோடு எழுதுவானோ, அந்த ஆர்வத்தோடும் பொறுப்புணர்வோடும் திட்டமிட்டு இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே 6 அறிஞர்களின் கருத்துக்களை கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி, முதலில் நடிப்பாற்றலே என்ற அணி தொடங்க இருக்கிறது. அந்த அணியினுடைய தலைவி டாக்டர் நிர்மலா அவர்கள் வருகிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் நடிப்பாற்றலே என்று சொல்ல வருகிறார் டாக்டர் நிர்மலா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்திலே பாங்கிருந்து பேச வந்திருக்கின்ற சான்றோர்களே, கூடியிருக்கும் பெரியோர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு என்ன? நடிகர் ரஜினிகாந்திற்கு நிலைத்த புகழை தருவது எது? நடிப்பாற்றலா, நற்பணியா என்பது. அவரை நினைக்கின்ற போது எப்படி சொல்லுகின்றோம்? ஸ்டைல் மன்னன், சூப்பர் ஸ்டார், கலைவேந்தன் என்றுதானே பட்டங்கள் கொடுத்து சொல்கின்றோம். அது எதை காட்டுகின்றது? அவருடைய நடிப்பாற்றல் அல்லவா? டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் நடிப்பு பயிற்சி பள்ளிக்கு வந்த போது தேர்வாளராக வருகின்றார். எத்தனையோ பேர் நடித்து காட்டுகின்றார்கள். ஆனால் நடிகர் ரஜினிகாந்தை அடையாளம் கண்டுகொண்டு இவர் பின்னால் சிறந்த ஒரு நடிகராக வரக்கூடும் என்பதற்காக அதை நினைவிலே வைத்திருந்து இவருக்கு எப்படியாவது ஒரு வேடம் கொடுக்க வேண்டும் என்று அபூர்வ ராகங்கள் படத்திலே அவரை அறிமுகப்படுத்துகின்றார். குட்டுப்பட்டாலும் மோதர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பதற்கு ஏற்ப பாலச்சந்தர் அறிமுகப்படுத்துகின்றார். 1975 ஆகஸ்ட் 15 இந்த தமிழ் திரைவானிலே ஒரு கருப்பு மின்னல் தோன்றிய நாள். 4 காட்சிகளில் மட்டும் தோன்றிய நடிகர் பின்னால் பேசப்படுகின்றார் என்று சொன்னால், யார் இந்த புதுமுக நடிகர், யார் அந்த ரஜினிகாந்த் என்று எல்லோரும் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய நடிப்பாற்றல் அதற்கு காரணமாக அமைந்தது என்பதனை நாம் மறந்துவிட முடியாது. லிட்டில் ஸ்டாராக தோன்றியவர் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இடையிலே எத்தனை 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 வேடங்கள் அவர் ஏற்றவை. பரட்டையனாக 16 வயதிலே ஒரு வில்லனாக வருகின்றார். இது எப்படி இருக்கு என்ற வசனத்தை பேசாத வாலிப உள்ளங்களே கிடையாது என்று சொல்லலாம். ஒரு தனி முத்திரையை தன்னுடைய வசனங்கள் மூலமாக, தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய ஸ்டைல் மூலமாக உருவாக்கி காட்டி மக்களை பேச வைத்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய நடிப்பாற்றல் என்பதனை மறந்துவிடக் கூடாது. புவனா ஒரு கேள்விக்குறி, ஒரு நல்ல குணச்சித்திர வேடம், அருமையான கதாநாயகன் என்ற அந்தஸ்து இல்லை, ஆனால் கதாநாயகனுக்குரிய தகுதிகளை எல்லாம் பெற்றவராக நடித்து காட்டிய ஒரு படம். அவர்கள் படத்திலே ஒரு வில்லனை போன்ற ஒரு கதாநாயகன். இப்படி பல்வேறு முள்ளும் மலரும் படத்திலே ஒரு பாசமிக்க அண்ணன் டைரக்டர் மகேந்திரன் அவரை பற்றி ஒரு பேட்டியில குறிப்பிட்ட போது சொன்னார், ரஜினிகாந்த் நடிக்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த படமே எடுக்க மாட்டேன் என்று. அந்த அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை வைத்தவராக டைரக்டர் மகேந்திரன் இருந்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ரஜினிகாந்தனுடைய நடிப்பாற்றல் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அந்த படத்திலே ஒரு பாடல் காட்சி, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லே, அந்த பாடலுக்கு பாடி ஆடி நடிக்க வேண்டும்.
இவருக்கு நடன அசைவுகள் சரியாக வரவில்லை. முதல் நாள் உடனே டைரக்டரிடம் சொல்லிவிடுகிறார், இதற்கு நான் ஒத்திகை எடுத்துக்கொண்டு மறுநாள் நடித்து காட்டுகிறேன் என்று சொல்லி நன்றாக ஒத்திகை பார்த்த பிறகு செய்வன திருந்த செய்ய வேண்டும் என்ற திருந்திய செம்மல் உள்ளம் இருந்ததனால் அதற்காக ஒத்திகை எடுத்துக்கொண்டு மறுநாள் செய்து காட்டினார் என்று சொன்னால், செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்று இருந்ததனால் தான் அவருக்கு நடிப்பாற்றலிலே நிறைத்த புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அமைதியாக தொடங்கிய நடிப்பையும் பார்க்கின்றோம். 6 to 60 வரை பார்க்கின்ற போது மிகவும் ஆழமான, அழுத்தமான, அடக்கமான ஒரு நடிப்பையும் காட்டியிருக்கின்றார். பல்வேறு வகையான பாத்திரங்களை ஏற்றிருந்தாலும், இவர் யார் என்று கேள்வி கேட்கின்ற வகையிலே ஸ்டைல்களை காட்டியிருந்தாலும், அமைதியான வேடத்தையும் காட்டியிருக்கின்றார். கையை, ஒரு கையை உயர்த்தி ஒரு தடவை சொன்னா 100 சொன்னதற்கு சமம் இன்றைய பாட்ஷா. அன்று சொன்னார், மன்னன் படத்திலே நடிக்கின்ற போது கையை ஒரு சொடுக்கு சொடுக்கி அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்கின்ற பொழுதும், வந்தேண்டா பால்காரன் என்று அண்ணாமலை படத்திலே அந்த தப்பையை தட்டி கொண்டு பாடி ஆடுகின்றனர், வந்தேண்டா பால்காரன் அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன் என்று தப்பையை தட்டி கொண்டு ஆடுகின்ற நேரத்திலேயும், இன்னொரு இடத்திலே பார்க்கின்ற போது ரக்கம்மா கையை தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு என்று பாடுகின்ற நேரத்திலும் கையை தட்டி 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 பாடியவர் ராகவேந்திரா. அவருடைய 100th படம், அதிலே கையை கட்டி அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அது அல்லவா அவருக்கு நிலைத்த புகழை தந்ததாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் அறிய வேண்டும். இன்னும் எத்தனையோ படங்கள் அவர் தேர்வு செய்கின்ற நேரத்திலே இதுதான் இந்த பாத்திரத்தில் தான் நடிப்பேன் என்று சொல்லாமல் எந்த பாத்திரம் கிடைத்தாலும் அதனை சரியாக, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார், தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். வள்ளியிலே ஒரு வீரையனாக வருவார், நரை படர்ந்த தாடி, கழுத்திலே மனைவியினுடைய சேலை, கையிலே மனைவியினுடைய தாலியை எடுத்துக்கொண்டு தத்துவ ஞானியாக வசனம் பேசிக்கொண்டு, இந்த பார் வள்ளி, நீ விரும்புறவனை கட்டிக்கிறத விட உன்னை விரும்புறவனை கட்டிக்கோ, அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தத்துவ ரீதியாக வசனம் பேசிக் கொண்டு வருகின்ற கட்டத்தை பார்க்கிற போது, இப்படி எத்தனையோ முத்திரை பதித்த நடிப்புகளை காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரிடம் ஒரு காந்த சக்தி, ஒரு மேக்னெட்டிக் பவர் என்று சொல்வார்களே, அந்த மேக்னெட்டிக் பவர் ஏற்படுவதற்கு எது காரணம்? சிறு குழந்தைகள் முதல் 6 to 60 வரை அவர் நடித்த படம், 6 to 60 வரை உள்ள எல்லா இளைஞர்களையும் அவர் கவர்கின்றார், எல்லா தாய்மார்களையும் போற்றுகின்ற வகையிலே அவர் நடித்து காட்டியிருக்கின்றார். எல்லா குழந்தைகளும், குழந்தைகள் பேசுகின்ற முதல் வார்த்தையே ரஜினி என்பதுதான், அவர்களுக்கு தெரிந்த வார்த்தையே ரஜினி என்பதுதான். அதனால்தான் ஒரு கவிஞர் எழுதினார், நீ உனது சட்டையில் ரோஜாவை சூடவில்லை, அதனால்தான் எங்கள் குழந்தைகள் உன்னையே தன் சட்டையில் சூடிக்கொண்டார்கள் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார் என்று சொன்னால், குழந்தைகளுக்கெல்லாம் முதலில் தெரிந்த மாமா நேரு மாமா, நேரு மாமாவுக்கு பிறகு யாரை அங்கிள் என்று சொல்கிறார்கள், ரஜினியை. என்ன காரணம்? அவர் நடித்த படங்கள் ராஜா, சின்ன ரோஜா, அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற படங்களிலே குழந்தைகளோடு நெருங்கி பழகுகின்ற, நெருங்கி பழகுவது போன்ற அனாதை குழந்தைகளை எல்லாம் ஆதரிக்கின்றவராக, அவர்களிடம் அன்பு காட்டுகின்றவராக நடித்ததனால்தான் இந்த குழந்தைகள் அந்த காந்தத்தை சுற்றி பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை நம்ம பார்க்கின்றோம். அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலே ஒரு காட்சி வரும், ரோசு என்ற கைகால் ஊனமுற்ற குழந்தை, அனாதை குழந்தை, இன்னொரு குழந்தைக்கு அமெரிக்கா போவதற்கு ஒரு வாய்ப்பு வரும், பீட்டர் என்ற குழந்தை. அந்த குழந்தை புறப்படுகின்ற நேரம், ரோசி நீ அமெரிக்கா வந்துறியா, அமெரிக்காவில நயாகரா இருக்கும், டிஸ்னிலாண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும் என்று பீட்டர் சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் ரோசி உடனே சொல்கின்றாள், அங்கே ரஜினி அங்கிள் இருக்க மாட்டாரே என்று. அந்த அளவிற்கு பாசமுடன் அந்த குழந்தைகள் பழகுவதற்கு காரணமாக அமைந்ததே அவருடைய நடிப்பாற்றல். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண்களை கவர்கின்றவராக, ஒரு தாய்மை பாசத்தை வெளிப்படுத்தி காட்டுவராக, மன்னன் படத்தில் அருமையான ஒரு காட்சி வரும், அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அந்த பாடல் பாடி நடிக்கின்ற நேரத்திலே அம்மாவை தூக்கி கொண்டு கோவிலுக்கு சென்று அம்மாவுக்கு பணிவிடைகள் செய்து அம்மாவை வீல்சேரில் அழைத்து உட்கார வைத்து தள்ளிக்கொண்டே சென்று அவளுக்கு வேண்டியதையெல்லாம் செய்கின்ற காட்சியை பார்த்து மனம் திருந்திய இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சுவாசமாக, இளைஞர்களுடைய நம்பிக்கை வாசமாக இந்த ரஜினிகாந்த் விளங்குகிறார் என்று சொன்னால், அவர் வெளிப்படுத்திய நடிப்பாற்றல் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அவரிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே, பெண்களையும் கவருகின்ற ஒரு முறை,
யஜமான் படத்திலே வரும் ஒரு வசனம். அந்த வசனத்தை சொல்கிற போது சொல்வார், பெண்கள் எப்படி ஏன் அவர் மூலம் அவரிடம் மயங்கினார்கள் என்று சொன்னால், ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த வசனம் மூலமாகவே காட்டி விடுகிறார். தொட்டு தாலி கண்டு கட்டின பொண்டாட்டி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அவளை கட்டிக்கிட்ட ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவன்னா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் மூலமாக எல்லா பெண்களையும் கவருகின்றவராக இருக்கின்றார் என்று சொன்னால், அதற்கு காரணம் நடிப்பாற்றல். மறந்துவிடக் கூடாது, வேகமாக பேசுகின்ற ஒரு முறைமை. ஆட்டோக்காரன் பாட்சா படத்திலே அவரை அறிமுகப்படுத்துகிற போது அந்த பூசணிக்காயை தலையிலே வாங்கி கொண்டு வேகமாக எப்படி பேசுகின்றார், எப்படி பாடுகின்றார், அந்த வேகமான டெலிவரி தான், வேகமாக வசனம் சொல்லுகின்ற ஒரு முறைமை தான் அவருக்கு புகழை தந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். நான் ஆட்டக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், கம்பெடுத்தான் வேட்டக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், நல்லவங்க உறவுக்காரன், இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டேன். இரக்கமுள்ள மனசுக்காரன்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா என்று வேகமாக பாடுகின்ற அந்த முறையிலே, வேகமாக வசனம் சொல்கின்ற முறையிலே அண்ணாமலையிலே ஒரு அருமையான காட்சி வரும். ராதாரவி, சரத்பாபு, இவர் ரஜினிகாந்த் மூன்று பேருமாக இவர் பகைவராக ஆகி போகிறார். நண்பன் பகைவனாக ஆகிவிடுகின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே நண்பனுடைய வீடு ஏலத்திற்கு வருகின்றது. அப்பொழுது அவனுக்கு அந்த நண்பனுக்கு ஒரு பாடம் உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த சொத்தை எல்லாம், 3 கோடி பெருமானம் உள்ள சொத்தை 12 கோடிக்கு இழுத்து விட்டு விட்டு கடைசியில கணக்கு போடுகின்ற நண்பனுடைய தந்தையிடம் சொல்லுவார், ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, ஏழைங்க போன்றது நாள் கணக்கு, பணக்காரங்க போடுறது பணக்கணக்கு, பையங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, அரசியல்வாதிங்க போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு, எல்லா கணக்கையும் கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியா போகும். ஏற்கனவே அவருடைய தந்தை என்ன சொல்வாரோ அந்த வசனத்தை திருப்பி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பாடம் உணர்த்துவது போல வேகமாக நீளமான வசனங்களையும் பேசி காட்ட முடியும் என்று காட்டியவர் ரஜினிகாந்த். இப்படி அவர் செய்கின்ற ஒவ்வொரு நடிப்பு திறனும், ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொன்றுமே அவருக்கு நிலைத்த புகழை தரக்கூடியதாக அமைந்திருந்தது என்று சொன்னால், நற்பணி என்னையா, நற்பணி, நற்பணி தனியாக 4 பேருக்கு மட்டுமே தெரிகின்ற ஒன்றாக அமைந்திருப்பது. ஆனால் இவரை திரையுலகிலே பார்த்தவர்கள் நடிப்பாற்றலைத்தான் பார்த்தார்கள், அவர் சொல்லுகின்ற கருத்தின் மூலமாகத்தான் அவரை உணர்ந்தார்களே தவிர, நற்பணி என்பதெல்லாம் பின்னால் வந்த ஒன்று. அதனால் நடிகர் ரஜினிகாந்திற்கு நிலைத்த புகழை தரக்கூடியது என்று பார்த்தால் அவருடைய நற்பணி அல்ல காரணம், அவருடைய அடிப்படையாக காரணமாக அமைவது நடிப்பாற்றலே என்று கூறி என்னுடைய முதற் சுற்று வாதத்தை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் நிர்மலா அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் நடிப்பாற்றலே என்று தன்னுடைய அணியின் கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார். பாட்சா வரைக்கும் வந்திருக்கிறார். பரட்டைனில் தொடங்கி பாட்சா வரைக்கும் ஒரு பட்டியலிட்டு காண்பித்து பட்டம் என்ன அவருக்கு, ஸ்டைல் மன்னன், சூப்பர் ஸ்டார். பட்டங்கள் எதை காட்டுது, நடிப்பாட்டலை அல்லவா காட்டுகின்றன. கேபி அவர்களை ஈர்த்தது எது, அபூர்வ ராகங்கள் என்ற முதல் திரைப்படம் அவர் வருவதற்கு காட்சியளிப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது எது, நடிப்பாற்றல் அல்லவா. அந்த நடிப்பாற்றல் எப்படியெல்லாம் விசுவரூபம் எடுத்திருக்கிறது, எத்தனை அவதாரங்களை எடுத்திருக்கிறது, எத்தனை பரிமாணங்களை நடிப்பாற்றில் அவர் காட்டியிருக்கிறார், அருமையாக எடுத்து காமிச்சார். சுருக்கமா சொன்னா 6 இருந்து 60 வரைக்கும் நடிப்பாற்றலால் கவர்ந்திருக்கிறார். நியாய கணக்கு அவர் கணக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் வண்டமுத்து அவர்களே, உங்க கணக்கு என்ன, அதை சொல்றதுக்காக வர்றீங்க நீங்க. ரஜினி அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் நற்பணியே என்று சொல்லுவதற்கு வருகிறார் டாக்டர் பேராசிரியர் மா வண்ணமுத்து அவர்கள். நடுவர் அவர்களே, சூப்பர் ஸ்டார் என்று கோடிக்கணக்கான தமிழர்களால் பாராட்டப்படும் ரஜினிகாந்த் என்னும் மலர்கொடி உலக மக்களின் மனத்தில் படர்ந்து பல்வேறு வகையான மனத்தை பரப்பி வருகின்றதையா. நடுவர் அவர்களே, தமிழிலே ஒரு சொல் உணர்த்தும் பல பொருள் என்று உண்டு. அதன்படி ரஜினி என்ற சொல்லிற்கு எத்தனை பொருளை கூறலாம் என்பதை இந்த மாமன்றத்திற்கு நான் கூற விளைகின்றேன். என்னென்ன பொருள் சொல்லுங்க. கூறுகின்றேன். ரஜினி என்றால் நட்பு, அன்பு, பண்பு, பணிவு, பாசம், நேசம், உண்மை, நன்மை, ஒற்றுமை, உதவி, உழைப்பு, நன்றி என்று
பன்னிரண்டு வகையான புரளை கூறலாம். ரஜினி என்ற மாமனிதரின் வாழ்க்கை புத்தகத்தை புரட்டி பார்ப்பவர்களுக்கு இந்த உண்மை நன்கு புரியும். இந்த நல்ல நேரத்திலே எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லாம் ஆண்டவன் செயல் என்னும் கொள்கையுடைய ரஜினி அவர்கள் கூறிய ஒரு செய்தியை நான் கூற விளைகின்றேன். இதோ அவர் கூறிய செய்தி. என்னை யார் என்று கேட்டால் முதலில் மனிதன் என்று கூறுவேன். நாம் எல்லோரும் ஒரே இனம், மனித இனம். இதில் பாகுபாடு இல்லை. முதலில் மனிதன், அதன் பின்பே இந்தியன் என்று சொல்வேன். எல்லோரும் சமாதானமாக சேர்ந்து வாழ்ந்து இன்ப துன்பங்களில் பங்கு பெற வேண்டும். வாழ்க்கை பாதையில் போட்டி பொறாமை நீக்கி ஒன்றாக கைகோர்த்து செயல்பட வேண்டும். என் வளர்ச்சிக்கு ஆண்டவன்தான் காரணம். என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய தமிழ் மக்களுக்கு என்றும் நன்றி உணர்வுடன் கடமைப்பட்டிருப்பேன். அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் என்பது பாரதியினுடைய வாக்கு. அந்த வாக்கை அவர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டதற்கு ஏற்ப ரஜினி நல்லதையே செய்கின்றார். நற்பணிகளினால் நாட்டு மக்களின் உள்ளத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றார். என் நட்சியை இங்கே நான் கூற விளைகின்றேன். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பது வள்ளுவர் வாக்காகும். இந்த நட்பிற்கு அடையாளமாக திகழ்கின்றவர் ரஜினி என்று கூறினால் அது மிகையாகாது. சிறிது வளர்ந்த நிலையிலேயே மனிதர்களுக்கு கண் தெரியாது. சாதாரணமா இருந்தவன் ஒருத்தன் வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் கூட பழகினவன் போய் என்னைய தெரியுதா அப்படின்னு கேட்டா உன்னைய யாருனே தெரியலன்னு சொல்லிடுறான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் வளர்ந்த நிலையில் தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் எவ்வாறெல்லாம் தொண்டு செய்தார் என்பதை இங்கே நான் கூற விளைகின்றேன். தான் வளர்ந்து வரும் நிலையில் தன்னை சார்ந்தவர்களும் வளர வேண்டும் என்ற பெருந்தகை உடையவர் ரஜினிகாந்த். தன்னோடு நடிப்பு கல்லூரியிலே படித்த கே நடராஜ் அவர்கள் இயக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் அவர் நடித்தார். நட்பு என்ற உணர்வு ரஜினியின் அடிமனத்தில் ஊறிய உணர்வாகும். இந்த உணர்வு பற்றி நடிப்பு கல்லூரியில் அவருடன் பயின்ற பிரதீப் சக்தி என்பார் கூறுகின்ற கூற்றையும் குறிப்பிடுகிறேன். வள்ளி படத்துல ஒரு மிகச்சிறந்த கிராமத்து தலைவர் அவருவார் பாத்தீங்களா, அவர் தான். அவர் சொல்றாரு, அந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிய, கையில 10 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்தாலும் அன்னைக்கு எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு பகிர்ந்து உள்ளதை கொடுத்து உண்ண வைப்பார். நண்பர்களுக்காக எத்தியாகத்தையும் செய்யும் அற்புத குணம்தான் ரஜினி சாரின் மாபெரும் வளர்ச்சிக்கு காரணம் என்று குறிப்பிடுகிறார். இது யாருடைய கூற்று? அவரோடு உடன்பயின்ற நண்பருடைய கூற்று. நட்பு, நல்ல குணம் ஆகியவற்றினால் செய்கின்ற நற்பணிகள் தான் அவருடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய பெருமைக்கும் காரணமாக அமைகின்றதையா. ரஜினியின் இந்த உயர்ந்த உள்ளத்தை பாராட்டி வள்ளி படத்தை தொடக்க வைக்கின்ற நிலையிலே அங்கே பாரதி ராஜா குறிப்பிடுகிறது, நீ எங்கிருந்து கடந்து வந்தாயோ, யார் யாரோடு தொடர்பு கொண்டாயோ, அவர்களையெல்லாம் நீ மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கும் வாழ்வளித்து மகிழ வைக்கின்ற உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை பாராட்டுகின்றேன் என்று இங்கே இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவேதான் தளபதி படத்தில் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் கற்பை கூட என்ற வார்த்தையை பயன்படுத்தி நட்போடு இணைத்து கூறுவார். நட்பை கூட கற்பை போல போற்றுவேன் என்று மகிழ்ச்சியோடு பாடுகின்ற கூற்றை நாம் செவிமடுக்கவில்லையா? சரி, நட்பிற்கு அடுத்தபடி நன்றி உணர்வு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றி மறப்பது நன்றன்று என்பது வள்ளுவனுடைய வாக்காகும். இன்றைய நிலையிலே நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் இத்தகைய ஒரு புகழான நிலைக்கு சென்றிருக்கின்றார் என்றால் அதற்கு முதற்படி தன்னை வளர்த்து ஆளாக்கிய குருநாதராகிய பாலச்சந்தர் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்ற ஒரு செய்திதான். அவர் ஒரு பேட்டியிலே குறிப்பிடுகின்றார், 3 அதிர்ஷ்டங்களை நான் பெற்றேன். அதில் முதல் அதிர்ஷ்டம் பாலச்சந்தர், 2வது அதிர்ஷ்டம் தமிழக மக்களை ரசிகர்களாக பெற்றது, 3வது அதிர்ஷ்டம் லதாவை வாழ்க்கை துணையாக பெற்றது என்று குறிப்பிடுகிறார். அடிமனத்தில் இருக்கின்ற அந்த நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை இங்கே நாம் காண வேண்டும். மனிதநேய பண்பு என்பது ரஜினியினுடைய ரத்தத்திலே ஊறிய ஒரு உணர்வாகும். தன்னால் இயன்ற அளவு
இந்த உலகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய தனியாத ஆர்வமாகும். நடுவர் அவர்களே, 100 அனாதை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று கருதி ஒரு ஆசிரமத்தை நடத்தி வருகின்றார். அந்த குழந்தைகளுக்கு பெற்ற தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர் வளர்த்து வருகின்றார். அந்த ஆசிரமத்தை பற்றியும் இன்னொரு பிற செய்திகளை பற்றியும் பேட்டி காண வருகின்றவர் வினவுகிறார். ஐயா, இந்த ஆசிரமத்தை பற்றி என்ன கூற நினைக்கிறீர்கள்? அவர் குறிப்பிடுகிறார், அங்கே நடைபெறுவது உண்மைதான், விளம்பரப்படுத்த நான் விரும்பவில்லை, இன்னும் எவ்வளவோ செயல்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, இப்பொழுது நான் செய்வது சிறிய செயல்தான். பணம் நம்மிடம் சேர்ந்து வருகின்ற பொழுது மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவ வேண்டும் என்ற நல்ல மனமும் வளர வேண்டும் என்று ரஜினிகாந்த் அந்த பேட்டியிலே குறிப்பிடுவது இங்கே நினைவு கூறத்தக்கதாகும். சென்னை மாநகரத்திலே தீப்பிடித்து ஒரு இடத்தில் எரிகின்றது என்றால் அந்த இடத்திலே ரஜினிகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் இருப்பார்கள். இந்த மன்றத்திற்கு நான் ஒரு செய்தியை குறிப்பிட விளைகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை டிபி சத்திரம் 27வது குறுக்கு தெரு இந்திராணி நகரில் 60 குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. ஏழைகள் எல்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே அவருடைய மேலாளரை காணுகிறார்கள். கடைசியிலே ரஜினிகாந்தினுடைய உத்தரவின்படி எரிந்துபட்ட 60 குடிசைகளுக்கும் உதவி செய்யப்பட்டு அவைகள் பூர்த்தி செய்யப்பட்டன என்ற செய்தியை நாம் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தென் மாவட்டங்களிலாம் இடியினாலும் மழையினாலும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. உடனடியாக ரஜினிகாந்த் 5 லட்சம் ரூபாயை நம்முடைய தளபதி அவர்களிடம் கொடுத்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று உற்றார் உறவினர்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய் என்று 5 லட்சத்தை எடுத்து கொடுத்து அள்ளி கொடுத்து சென்றார். இங்கு நான் குறிப்பிடுகிறேன், சென்னையிலே அவருடைய உதவியை பெற்ற ஒரு அன்பர் குறிப்பிடுவார், மகபூத் பாட்ஷா என்பது அவருடைய பெயர். உதவி பெற்ற அவர் குறிப்பிடுவார், ஐயா அவருக்கு நடிக்கிறதுக்கு 1 கோடி கொடுத்தா என்ன, 5 கோடி கொடுத்தா என்ன, ஏன்னு சொன்னா எல்லாமே திரும்பி ஏழைகளாகிய எங்களுக்குத்தானே வரப்போகின்றது என்று குறிப்பிடுகிறார். இதுதான் ஐயா உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டை பெறுகின்ற பெற்ற ஒரே நடிகர் தமிழகத்திலே வாழ்ந்து வந்தார். முற்காலத்திலே என்று கூறவில்லை, நம்முடைய காலத்திலே நீங்கள் குறிப்பிட்டீர்களே, மக்கள் திலகம் MGR அவர்கள் அன்றைய சென்னை மாநகரத்து ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு மலைக்கோட்டை அவர் கொடுத்தார். அந்த நிலையை இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன். நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலே மகாராஷ்டிர மாநிலத்திலே பூகம்பம் ஏற்படுகிறது. அந்த பூகம்ப நிதிக்காக நம்முடைய முதல்வர் செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடம் சென்று 1 லட்சம் ரூபாயை அவர் நிதிக்காக கொடுக்கின்றார். இப்படி தமிழகத்தில் மட்டுமல்லாது வட இந்திய மக்களுக்கு கூட உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களிடம் இருக்கிறது. சென்ற ஆண்டு தம்முடைய துணைவியார் திருமதி லதா அவர்களுடன் சிங்கப்பூர் சென்றார், கலை நிகழ்ச்சி நடத்தினார். சின்டாங் என்ற அமைப்பிற்கு அதன் தலைமை அதிகாரி எஸ் இஸ்வார் என்பானிடம் அங்கே 10,000 வெள்ளி நன்கொடை கொடுக்கின்றார், சுமார் 2 லட்சம் ரூபாய். எனவே ரஜினிகாந்த் என்ற அந்த அன்பு உள்ளம் தமிழகத்தில் மட்டுமல்லாது வட இந்தியாவிலும் மனம் பரப்பி அங்கே சிங்கப்பூருக்கு சென்று உலகம் என்ற எல்லையை தொட்டது என்று நான் குறிப்பிடுகிறேன். எனவே அவருடைய புகழுக்கு எது காரணம் என்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். நடிப்பு ஒரு எல்லைக்குள் அடங்கி விடுவது, ஆனால் உலகம் முழுவதும் அவர் துண்டாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டிருந்தார் என்றால் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய நிலைத்த புகழுக்கு, அவருடைய பெரும் புகழுக்கு அவர் செய்து வருகின்ற நற்பணியே காரணம் என்பதை நான் கூற விளைகின்றேன். இன்னும் தொழிலாளர்களுக்கு அவர் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். படப்பிடிப்பிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே விபத்து ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கு அனைத்து நலன்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஐயா, மிகவும் அருமையான ஒரு செய்தி, அபூர்வ ராகங்களை பற்றி அம்மையார் குறிப்பிட்டார். அதுல கமல் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து யூ ஆர் அ ஜென்டில்மேன் என்று குறிப்பிடுவார். இது முதல் படம். இன்று 149 படங்களை முடித்து 150வது படமாகிய முத்து என்ற படத்திலே சாதாரணமாக அங்கே குறிப்பிட்ட வசனமாகிய ஜென்டில்மேன் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து சூப்பர்மேன் என்ற நிலைக்கு அவர் வளர்ந்து விட்டார். ஐயா, அந்த சூப்பர்மேன் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி,
தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் கொண்டிருக்கின்ற நற்பண்பும் நற்செயல்களுமே என்று கூறி ரஜினிகாந்த் அவர்களுடைய பெரும்புகளுக்கு காரணம் அவருடைய நற்பணியே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் வண்ணமுத்து அவர்கள், டாக்டர் நிர்மலாவுடைய கருத்தை மிகவும் அழகாக லாவகமாக மறுத்திருக்கிறார். டாக்டர் நிர்மலா சொன்னார், நாலு பேருக்கு மட்டும்தானே நற்பணி, வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் செய்வதுதானே நற்பணி, இது 6 கோடி மக்களுக்கு தெரிவிப்பது நடிப்பு, எனவே நடிப்பாற்றல் என்று அவர் சொன்னால், டாக்டர் வண்ணமுத்து அவர்கள் மிகவும் லாவகமாக அந்த கருத்தை மறுத்திருக்கிறார், நல்ல புள்ளி விவரத்தோடு சான்றோடு மறுத்திருக்கிறார். ரஜினிங்கிற சொல்லுக்கே 12 பொருள் இருக்கு. உடனே நான் நினைச்சேன், எந்த அகராதிலும் கேட்கணும்னு நினைச்சேன், அடுத்து அவரே சொல்லிட்டாரு, ரஜினி என்ற வாழ்க்கை புத்தகத்தை படித்தால் அந்த 12 பொருள் உங்களுக்கு தெரியும். இதுதான் லாபகமான மறுப்பு. நடிப்பாற்றல் என்று அவர்கள் டாக்டர் நிர்மலா சொல்ல அந்த கருத்தை எப்படி மறுத்தார்? என் கருத்து இல்லையா? ரஜினியோட நடிப்பு பயிற்சி கல்லூரியிலே படித்த நண்பர் ஒருவரை சொல்லி அவருடைய கருத்தாலேயே இந்த கருத்தை மறுத்தார். அதுதான் சாதுரியமான பேச்சு. பிரதீப் சத்தி அவருடைய கருத்தை சொல்லி ரஜினி இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால், காரணம் நன்றி மறவாத பண்பு, நட்பை போற்றுகிற பண்பு. இந்த ரெண்டு பண்பு அவருடைய குருநாதனுக்கு அவர் தருகிற ஒரு மரியாதை மதிப்பு அழகாக எடுத்து காட்டினார். மனிதநேய பண்பு ஒண்ணுதான் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம். அனாதை குழந்தைகளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறார், சென்னையில எந்த இடத்துல எத்தனை குடிசை சொல்லியிருக்கார், 60 குடிசையா, இந்திராணி நகர்லயா அந்த குடிசை எரியப்பட்டது எரிக்கப்பட்டது என்ற செய்தி தெரிந்த உடனே உதவி செய்திருக்கிறார். மிக அருமையான ஒரு கருத்தை தொட்டு காட்டினார். அன்று MGR என்ற 3 எழுத்து தமிழ் திரைவானில் மின்னியது, இன்று ரஜினி என்ற 3 எழுத்து அந்த இடத்தை பற்றியிருக்கிறது என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அவருடைய மனிதநேயம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வரலாறு வரைக்கும் சென்று உலகம் வரைக்கும் இன்றைக்கு வியாபித்திருக்கிறது என்று சொன்னால், நடிப்பு என்பது ஒரு எல்லைக்கு தானா டாக்டர் திருமலை? உங்க கவனத்துக்கு சொல்லியிருக்கிறார், நடிப்பாற்றல் என்பது ஒரு எல்லை வரைக்கும் தான், ஆனால் நற்பணி என்பது உலகளாவியது. அந்த உலகளாவிய நற்பணி தான் அவருக்கு நிலைத்த புகழை தருகிறது என்று ஆணித்தரமான வாதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கூற்றை மறுத்து பேசுவதற்கு இப்போது டாக்டர் திருமலை அவர்கள் வருகிறார்கள். டாக்டர் திருமலை சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நிலைத்த புகழுக்கு அடிப்படையான காரணம், பெரிதும் காரணம் இன்னொன்னு சொல்லியிருக்கார் டாக்டர் திருமலை. கமல் சொல்லியிருக்கிறாரா, அபூர்வ ராகங்கள்ல ஒரு வசனம், யூ ஆர் எ ஜென்டில்மேன். அன்னைக்கு அபூர்வ ராகங்கள்ல தொடங்கின பயணம், 149வது படம் பாட்ஷா. அந்த பாட்ஷா படத்துல என்ன வருதா, அந்த ஜென்டில்மேன் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து சூப்பர் மேன் ஆகியிருக்கிறாராம். ஒரு நடிகர், ஒரு நண்பர், ரெண்டு கூற்றை வச்சு தன்னுடைய வாதத்தை அருமையான மாளிகையா எழுப்பியிருக்கிறாரு. சும்மா தலையாட்டிட்டு இருக்கக்கூடாது, உங்க வாதத்தை சொல்லுங்க. இங்க வந்து பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, எனது அணியிலே பிரமாதமான வாதங்களை முன்வைத்து சென்றிருக்கின்ற எனது அணி தலைவி அவர்களே, எதிரணியிலிருந்து வந்து நற்பணியை பற்றி பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எதிரணி தலைவர் அவர்களே, இனிமேலும் பேச இருக்கின்ற தளர்பதிகளே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை நான் இங்கே முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எதிரணியிலிருந்து வந்து சொன்னார், ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி முதல் படத்துல பாராட்டினதாகவும், அதுவே கடைசியில 149வது படத்துல பாட்ஷாவில் அவர் சூப்பர் மேனா உயர்ந்துட்டதாகவும் சொன்னார். இந்த வசனம் ஜென்டில்மேன் அப்படிங்கிற வசனம் எங்க வந்தது? அவருடைய நடிப்பை பார்த்து நடிக்கிற இடத்துல ஒரு சீன்ல வந்தது. அதை நீங்க கொண்டு வந்து நற்பணிக்கு பொருத்தி காட்டுறீங்க. அப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய இந்த உயர்வு எதுல அது கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகிறது என்று சொன்னா, அவருடைய நற்பணி இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவருடைய நடிப்பு ஆற்றல் தான் அதற்குரிய முதுகெலும்பா இருக்கு என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்னொன்னு சொன்னார், நான் வந்து அவரு வீடு எரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறாரு, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யற எல்லாம் சொன்னார். ஆனா இதே உதவியை எவ்வளவு பேர் செய்யறாங்க, இதற்கு முன்னாலும் பலர் செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த உதவி எல்லாம் ஒரு நடிகராக இருந்து, அவர் வெறும் சிவாஜி ராவாக இருந்து இந்த உதவி செஞ்சிருந்தா அவருக்கு இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்குமா என்ன சந்தேகம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கோம், நம்ம ஒரு கேக் எடுத்து சாப்பிடுறோம், பக்கத்துல இருக்க ஒருத்தரை பாக்குறோம்,
அவர் கொடுக்காம நம்ம சாப்பிட விடாம ஒரு கேக்க கொடுக்கறோம். அவர் வாங்கிடுவாரா? முதல்ல வாங்கிட்டாருன்னா சொல்லுங்க, நான் பேசாம இறங்கி வெளியே போயிடுறேன். அவர் நம்மள மேலையும் பாப்பாரு. ஏன் அந்த கேக்குல ஏதாவது மயக்க மருந்து வச்சிருப்பாங்கன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு மோசமா கெட்டு போயிருக்கு. அப்ப இன்னைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட உதவி செய்யறவனுக்கு ஒரு இமேஜ் வேண்டி இருக்கு. இவர் வந்து நல்லதான் செய்வாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தா தான் செய்யற உதவியை அடுத்தவன் ஏத்துக்கிறான். அப்ப ரஜினிகாந்துக்கு அவர் நடிப்பினால ஏற்பட்ட ஒரு இமேஜ் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய புகழுக்கு காரணம். இன்னும் சொல்ல போனா அவருடைய நட்பணிக்கே எது ஊன்றுகோலாக அடிப்படையாக அமையுதுன்னு கேட்டா அவருடைய நடிப்பு தான். ஆகவே அவருடைய நடிப்பு ஒண்ணுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவர் எப்படி எப்படி நடிக்கிறார், முதல்ல நாம எடுத்துக்கிற அமைதியான நடிப்பை ஒருத்தர் எப்படி காட்டலாம்? ஏன்னா இவர் திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திரையுலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்து விதம் விதமான நடிப்புகளை எல்லாம் நடிச்சு காமிச்சிட்டாங்க. அப்ப இவர் நுழையிற போது எவ்வளவு அற்புதமான நடிப்பை காட்டணும். ஒரே ஒரு உதாரணம் எடுத்து ராகவேந்திரா படத்தை நீங்க எடுத்துங்க. ராகவேந்திரா படத்துல அந்த குரு இரவு நேரில் படிச்சுட்டு இருக்காரு, விளக்கு அமைஞ்சு போகுது. அப்போ யாராவது விளக்கு கொண்டு வாங்களே என்று கேட்கிறார். அப்ப அந்த மடத்துல சேர்ந்து படிப்பதற்காக போய்கிட்டு இருக்கிற அந்த ராகவேந்திரன் அவன் என்ன செய்ய அந்த தீபத்தை அகல் விளக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறார். அப்ப அது காத்துனால அந்த சுடர் இங்கும் அங்கும் அலையுது. அத ரெண்டு கையாலையும் அந்த சுடர் அப்படியே காப்பாத்துறாரு. அந்த குரு படிக்கிறதுல கவனமா இருக்காரே தவிர இந்த விளக்கு எப்படி என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்க பாக்கல. அந்த சூட்டினுடைய எது தாங்காம அந்த கை விரலாம் அப்படி நடுங்கு. அந்த காட்சியை குளோஸ் அப்ல படத்துல பார்க்கிற போது ரஜினி ஒரு நல்ல நடிகனுக்கு வந்து முகம் மட்டும் நடிச்சா பத்தாது, உடம்பு நடிச்சா பத்தாது, அவருடைய கை விரல் கூட நடிக்கிற பாக்கல. யாரையாவது சொல்லும் போது சொல்லுவாங்க அவர் நடிப்ப விவரங்களை பிங்கர் டிப்ல வச்சிருக்காருபாங்க. ரஜினி நடிப்பை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை, அது பொய் இல்ல. அந்த காட்சியை பாக்குற போது ரொம்ப இயல்பா எனக்கு. மகாபாரதத்துல கர்ணன் தன்னுடைய குருவை மடியில படுக்க வச்சுக்கிட்டு அவரை தூங்குவதற்காக அவர் உதவி செய்து கொண்டிருக்கிற போது இந்திரன் வண்டா வந்து தொடைய தொலைக்கிறான். அப்ப அந்த கர்ணன் அதை எப்படி பொறுத்துக்கிட்டானோ அந்த நினைவு எனக்கு ராகவேந்திர படத்தை பார்க்கிற போது எனக்கு ஏற்பட்டது. ரஜினி தன்னுடைய வேகமான நடிப்பினால மக்களுடைய மனதை கவர்ந்தவர். கைய கால வீசி நடிச்சு கவனம். இப்ப எனக்கு எழுத்தாப்புல இருந்த பேப்பர் யாராவது எடுத்துட்டாங்கன்னு சொன்னா எனக்கு பேச்சே வராது. சில பேருக்கு அந்த மாதிரி அந்த ரெகுலரா கையில வச்சிருக்கிற தாளோ புஸ்தகம் இல்லாம போச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ரஜினி கைய கால ஆட்டி கால உதறி மண்டைய ஆட்டி நடிக்கக்கூடிய ஒரு ஆளு, படம் முழுக்க ரொம்ப கான்சியஸா கைய கட்டிட்டு நடிச்சுட்டு அந்த பாத்திரத்தோட அவர் எப்படி ஒன்றுகிறார். ஒரு எளிமையான ஒரு கதையை சொல்றேன். ஒருத்த வந்து நான் பிறந்த பெரிய நடிகன் என்று சொல்லி ஒரு ராஜா கிட்ட வந்து தன்னுடைய திறமையை காட்ட வரான். நீ எப்படி நடிப்பேன்னு கேட்கிறாரு. நான் ஒரு மாடு மாதிரி நடிப்பேங்கிறார். அவருடைய நடிப்பு எப்படி பரிசீலனை பண்றதுன்னா அவனை மாடு மாதிரி நிக்க வச்சு அவன முதுகுல ஒரு விரலால தொட சொல்றாரு ராஜா. ஒருத்த வந்து தொடறான், தொட்ட உடனே இப்ப நாம சும்மா இருக்க முதுகுல யாராவது ஒருத்தர் ஒரு விரலால உடம்பு முழுவதும் அசைப்போம். ஆனா அந்த மாடா நடிச்சவன் என்ன பண்றான், உடம்பு முழுவதும் அசைக்கல, அந்த விரல் பட்ட இடத்தை மட்டும் அசைக்கிறான். நீங்க போய் ஒரு மாட்டு முதுகுல கைய வச்சு பாருங்க, மாட்டு முதுகுல நம்ம விரல் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த தோல் அசையும். எப்படி இது நடக்குதுன்னு கேட்டா அந்த பாத்திரத்தோடு அவன் பாத்திரமாக மாறி விடுகிறான். ஒரு சிறந்த நடிகனுக்குரிய இலக்கணமே அதுதான். ரஜினி ஒரு பாத்திரத்தோடு பாத்திரமா அப்படியே ஒட்டி போயிடறாங்க. என்ன ஆயிடுறா, அவர் அசல் ராகவேந்திரராகவே நமக்கு காட்சியளிக்கிறார். ஒரு நல்ல நடிகனுக்கு எது தேவை? முதல்ல முகபாவம். நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி செட்டுக்கு வந்தவன கேப்பாராம், எப்பா இன்னைக்கு என்ன சீன் கேப்பாராம், லாங் ஷாட்டா க்ளோஸ் அப் பண்ணு என்னன்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேட்ட உடனே சொன்னாராம், லாங் ஷாட் சொன்னா கைய கால ஆட்டணும், க்ளோஸ் அப்னா முகத்தை தான் கவனிக்கணும், முகத்துல பாவனையை காட்டணும். ஒரு நடிகனுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் வந்து முக பாவனை என்பது. இந்த முக பாவனை எப்படி அவர் காட்டுறார்? எஜமான் படத்துல வேற ஒண்ணு வேண்டாம், ஒரு சீட உருண்டைய வாயில போட சொல்லி அந்த சீட உருண்டை எவ்வளவு கடினமா இருக்கு அப்படிங்கறத காட்டுற கதை போட்டு வாயில ரெண்டு பக்கம் இங்கிட்டு அங்கிட்டு அதக்கி மென்னு பார்த்து நாமளும் அவ்வளவு முயற்சி எடுத்துக்கிற மாட்டான். எவ்வளவுதான் விரும்புற காதலி கொடுத்தாலும் அந்த சீட உருண்டை திங்கிறமா இருந்தா தான் திம்பமே தவிர இல்லாட்டி தூணு துப்பிட்டு போயிடும். ஆனா அவர் அப்படி இல்லை, அவர் அதனால அவர் ரஜினியா இருக்கார். அதை எப்படியாவது வாயில போட்டு கடிச்சு போடணும் பாக்க. அவர் நான் படம் பார்க்கும் போது பாக்குற சுத்தி இவன் போன அவ்வளவு பேர் வாய் எங்கிட்ட அங்கிட்டு உருட்டிக்கிட்டே கிடக்கிறான். இவன் ஒவ்வொருத்த வாய்க்குள்ளயும் ஒரு சீட உருண்டையை போட்டு மின்னுகிட்டு இருக்க மாதிரி. அப்ப ஒரு நல்ல நடிப்பு நான் என்ன பார்ப்ப மெய்ப்பாடு, என்ன செய்கிற ஒருவனுடைய மெய்ப்பாடு பார்க்கனுடைய மனசுலயே உடம்புல ஏற்படணும். அந்த சீட உருண்டை இதை நான் தியேட்டர்ல மூணு தடவை அந்த படத்தை நான் பார்த்திருக்கேன். மூன்று முறையும் சீட உருண்டை கதை வர்ற போது இங்க தியேட்டர்ல இருக்கிறவருடைய வாயெல்லாம் அசைறத பாக்குறேன். அது வல்லவா ஒரு சிறந்த நடிப்பு. ஆலங்குச்சியை கொண்டு வந்து கொடுத்த உடனே ரூம்ல போய் இருந்துகிட்டு பல்லு விலகி கடைசியில அந்த பல்லு உதடு வீங்கி போய் வர்ற மாதிரி ஒரு பாவலாவ முகத்துல காமிச்சு கொண்டு வந்து அந்த ஒரு தோற்றத்தை காட்டுகிறார். அதுதான் அந்த முக பாவனை என்பது. ஒண்ணு வேண்டாம், அண்ணாமலை படத்துல அந்த பாத்ரூமுக்கு போற வழியில ஒரு பாம்பு வந்துருது. ஒரு பாம்பை பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? பிச்சு
அது துண்டகான துணியை காண ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பாம்பு அவர் மேல ஏறி கழுத்துல சுத்தி மறுபக்கம் கீழே இறங்குற வரைக்கும் அதுக்கு ஒரு சவுண்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த பாம்பு அப்படியே இறங்குற காட்டுற. அப்ப உண்மையான பாம்பு வந்தா எப்படி அந்த நடிப்பை காட்டுறது? முகபாவனையோடு கொஞ்சம் குரல் வளத்தையும் சேர்த்து அந்த படத்துல அவ்வளவு அற்புதமாக காட்டுகிறார்னு சொன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? நல்ல நடிகர் அவரு ஓவியர் வெங்கட் சொல்லுகிறார், நடிகர்களிலேயே ஒரு ஓவியனாலதான் சரியா சொல்ல முடியும், முக பாவனையை சிறப்பாக காட்டுவதில் முடிசூடாத மன்னன் என்று சொன்னால் ரஜினிகாந்த் என்று சொல்றார். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, வேற யாராவது சொன்னா கேப்பீங்க. இந்த மேற்கோள் எடுத்து சொல்லுகிறேன், ஒரு நடிகனுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் இன்னொன்னு வந்து ஒரு வசனத்தை எப்படி டெலிவரி பண்றது. ஏன்னா பக்கம் பக்கமா கண்ணாம்பால் பேசுனா ஆன்னு கேட்பாங்க, கட்டோமன்ல சிவாஜி சார் பேசுறாருன்னா அப்படியே மெய் சிலிர்த்து உட்கார்ந்துருக்கான், எம்ஜிஆர் பேசுறாருன்னா அவ்வளவு கேட்கிறான். ஆக இப்படி நீண்ட வசனம் பேசின ஒரு காலகட்டத்தில், நீண்ட வசனங்களை பேசி மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு காலத்துல சுருக்கமா ஒரே வரி, இது எப்படி இருக்கு? அந்த படம் வந்து கொஞ்ச நாள் பார்த்தா பஸ்ல எவனா இடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு. ஆக முழுவதும் என்ன ஆகி போகுது, ஒரு வசனத்தை போக போக ஒரே வசனத்தை உச்சரிக்கிற முறையினால பாப்புலர் ஆக்குறது. இன்னொரு படத்துல பாருங்க அண்ணே, இந்த போனா ஒரு கேள்விக்கு வந்த படத்துல, அண்ணே நாகராஜனே நீங்க கடப்பாறையை முழுங்குவீங்க, அதை செமிக்கிறதுக்கு சுக்கு கசாயமும் குடிப்பீங்க. அந்த படம் வந்து அவ்வளவு நாள்லையும் பார்த்தா பஸ்ல போற போது வர்ற போது காலேஜ்ல அண்ணே நாகராஜன்னே அண்ணே வண்ணமுத்தண்ணே எங்க பார்த்தாலும் இதே வசனம். இப்படி ஒவ்வொரு படத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா மனிதன் படத்துல அவர் சொன்னதைத்தான் செய்வான், செய்யறதான் சொல்லுவான். கொஞ்ச நாளைக்கு இதையே பேசிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, அண்ணாமலை படத்துல அண்ணாமலை சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் சேர்த்து செய்வான். நம்முடைய நடுவர் சொன்னாரு, இப்ப பாட்ஷா படத்துல வந்து பையன் போற ரொம்ப தெளிவா சொல்ல, நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்னதுக்கு சமானம். ஆக மிக எளிமையான ஒரு சொல் ரெண்டு சொல்லையே வசனங்களை சொல்லுவதன் மூலமாக ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவர் ரஜினி என்று சொன்னால் அது மிகையாகாது. 3 முகம் என்ற ஒரு படம், அந்த படம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய பெரிய படத்துல 20 நிமிஷம் பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு டிஎஸ்பி கேரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி தன்னுடைய புயல் வேகமான நடை, ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி ஒரு டெரரா இருப்பாங்கறத அப்படி உயிரோட்டமா காட்டுறார். தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே எஸ்பி சௌத்ரி அப்படின்னு சொன்னா அந்த கேரக்டர் உயிர் உண்டு, அதுக்கு அடுத்தபடியாக டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன்னு சொன்னா அதுக்கு உயிர் உண்டு. இதை எப்படி நான் சொல்லுறேன்னு கேட்டா, இந்த படம் வந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு ஒரு மந்திர புன்னகைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல சத்யராஜ் ஒரு டிஎஸ்பிக்கு வேற கேரக்டர் நடிப்பாரு, அந்த கேரக்டர்ல அவர் ஒரு கண்ணாடி போட்டிருப்பார். இந்த கண்ணாடி யாரு கொடுத்ததுன்னு கேட்கிற போது, இது டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் கொடுத்த கண்ணாடி என்று சொல்லி சத்யராஜ் வசனம் பேசுவார் என்று சொன்னா அந்த கேரக்டர் எவ்வளவு உயிர் உடைய ஒரு பாத்திரமாக மாறி விடுகிறது. நடிப்பாற்றல எத்தனையோ உண்டு, ஆனா எந்த நடிகனும் தனக்கென்று ஒரு ஸ்டைல உண்டாக்கிட்டது கிடையாது. ரஜினிகாந்த் ஒருவர் தான் ரஜினி ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைல அவர் உண்டாக்கி இருக்கிறார். 3 முடிச்சு படத்துல அப்படி சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு லவக்குன்னு பிடிச்சிக்கிறார். இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா சிகரெட்டை வாயில போட்டு தீக்குச்சி எடுத்து ஏத்தாப்புல வில்லனுடைய தோல்ல உரைச்சி கவால் பத்த வைக்கிறார். இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தன் அடிச்சு நொறுக்கிட்டு வில்லன சிகரெட் வாயில வச்சு தீக்குச்சி எடுத்து கண்ணால பார்த்து அப்படி குவியர் தீப்பிடிக்க மாதிரி வச்ச உடனே பாக்குறாரு. 6 புஷ்பங்கள் ஒரு படம் வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னே வந்த படம், அதுல ஒரு பீடிய வாய்க்குள்ள இந்த கடைசியில வச்சு அந்த கடைசி வரைக்கும் கொண்டு வந்து காட்டுகிறார். உழைப்பாளி படத்துல ஒரு மைக்கை வச்சு பாடிக்கிட்டே வர கவால் நிப்பாட்டு போற, இதெல்லாம் என்னன்னு கேட்டா மிக எளிமையான இந்த ஸ்டைல்கள், இந்த ஒரு பாணியை உண்டாக்கக்கூடிய பார்வையை நாம் பார்க்கின்றோம். ஒரு தந்தையாக மகனாக பாசமுள்ள அண்ணனாக எவ்வளவோ சிறந்த பாத்திரங்களை ஏற்று ரஜினிகாந்த் நடித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னா அவருடைய நடிப்பாற்றலுக்கு அளவே இல்லை. எனவே நடுவர் அவர்களே, நான் இங்கே மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூற விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், அவர் சூப்பர் மேனாக இருக்கலாம், ஆனால் அவர் அறியப்பட்டது சூப்பர் ஸ்டாராக. நடிகர் ரஜினிகாந்தின் நிலைத்த புகழுக்கு காரணம் நட்பணியை விட நடிப்பாற்றலே என்று ஒரு முறை சொல்லி விடைபெறுகிறேன். ஏனென்றால் ஒரு முறை சொன்னால் அது 100 முறை சொன்னதற்கு சமம். நன்றி, வணக்கம். பாட்ஷாவுடைய லாங்குவேஜ்ல டாக்டர் திருமலை பேசியிருக்கிறார். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமம். ரொம்ப அருமையான வாதங்கள் முன் வச்சிருக்கிறார். டாக்டர் வண்ணமுத்து சொன்னாரு, அபூர்வ ராகங்கள்ல கமல் சொல்ற வசனத்தை சொன்னார், ஜென்டில் மேன். அப்படி சொல்ல வச்சது எது? நடிப்பாற்றல் அல்லவா, அதல்ல வாக்கணும். முதுகெலும்பு எது? ஊன்றுகோல் எது? அது நடிப்புங்க, நடிப்பாற்றல்ங்க. உதவி எத்தனையோ பேர் செஞ்சிருக்கிறாங்க திரை வரலாற்றிலே, சினிமா வரலாற்றிலே எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள். ஒருத்தர் உதவி செய்யறான்னா இன்னொருத்தர் உதவி வாங்கிக்கிறதுக்கு ஒரு இமேஜ் வேண்டி இருக்கு. அந்த இமேஜ தந்தது எது? நடிப்பாற்றல் அல்லவா. ரொம்ப அருமையா நடிப்பாற்றலுக்கு வாதங்களை அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். ராகவேந்திராவில கையை கட்டிக்கிட்டே நடிச்சிருக்கிறார். டாக்டர் நிர்மலா சொன்னாங்க, கையை தட்டி நடிப்பது,
கையை ஆட்டி நடிப்பது, கையை சொடுக்கி நடிப்பது, கையை வீசி நடிப்பது, கையை கட்டி நடிப்பது. டாக்டர் திருமலை இதிகாசமாகிய மகாபாரதத்தோட கர்ணன் கதையோட ஒப்பிட்டு மிக அழகாக சொன்னார். வேகமா நடிப்பா இருக்கு, முக பாவனையிலே நடிப்பா இருக்கு, லாங் ஷாட்டா க்ளோஸ் அப்பா முக பாவனை. எஜமான் படம் மூணு தடவை பார்த்துட்டு பேசிருக்காரு, சும்மா இல்ல டாக்டர் கலாராணி அவர்களே. எஜமான் படத்தை மூணு தடவை பார்த்துட்டு சீட காட்சி அழகா நல்ல வர்ணிச்சு சொல்றாரு. ராமன் தேடிய சீடை நமக்கு தெரியும், எஜமான்ல ரஜினி சாப்பிட்ட சீடை காட்சிய அப்படி ரசிச்சு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு என்னவோ இப்ப வந்து நடிப்பாற்றல் கட்சி தூக்கி நிறுத்தி இருக்கிறார் டாக்டர் திருமலை. பாம்ப பார்த்துட்டு படையே நடுங்கும் ஒரு சவுண்டு கொடுத்து ஈயா ஊ நடிச்சு காமிச்சார். அப்படியே உடம்புல ஏறி வர்றத எவ்வளவு காட்சிப்படுத்தி இருக்கிறார். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, ஓவியரே சொல்லிட்டார். அந்த எடுத்துக்காட்டி இருக்கிற ஒரு லாபகம் இது எப்படி இருக்கு, ஒரே வசனம், நீள வசனம் கிடையாது, ஒரு வசனத்தை உச்சரிக்கிற முறையிலேயே கவர்ந்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா மூன்று முகம் காட்சி அழகா சொன்னார். அன்னைக்கு எஸ்பி சௌத்ரி, இன்னைக்கு மூன்று முகம் படத்துல 2.5 மணி நேர படத்துல 20 நிமிஷத்துல வந்து கவர்ந்துட்டார்னு சொல்லாருமா. அவர் சொல்றது உண்மைதான்னு எனக்கு தோணுது. அது எப்படி இருக்கான், இன்னொரு படத்துல சத்யராஜ் சார் ஒரு கண்ணாடி போட்டு வர்றாரு, இது யாரு தந்த மையி கேட்டால ஒரு நாட்டுப்புற பாடல்ல, இது யாரு வச்ச மையின்னு கேட்டா அது மாதிரி இது யாரு தந்த கண்ணாடின்னு கேட்டா சொல்றாரா அவரு, இது வந்து மூன்று முகத்துல நம்ம அலெக்ஸ் பாண்டியன் போட்ட கண்ணாடி, உயிர் உள்ள பாத்திரம், எந்த கருத்தையும் மறுக்க முடியாது. சிகரெட்ட ஒரு ஸ்டைல், 6 படத்தை அடிக்க சொல்லி இருக்கிறார்ல, ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு எப்படி நடிக்க முடியும், ஸ்டைல். நற்பணி என்பது அறியப்பட்டது அவ்வளவுதான், ஆனால் நடிப்பாற்றல் என்பது அஸ்திவாரம், ஆணிவேர், முதுகெலும்பு, ஊன்றுகோல் என்று நறுக்கு தெரித்தார் போல் நச்சுன்னு பேசியிருக்கார் டாக்டர் கலாராணி அரங்கசாமி அவர்களே. நற்பணிதான் என்று நீங்கள் இந்த கட்சிக்கு நிறுவ வேண்டும் என்று சொன்னால் கடுமையான முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, உங்கள் கட்சிக்கு நீங்கள் ஒரு தூணாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் பேச அழைக்கின்றேன். டாக்டர் கலாராணி அவர்களே வருக. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, வாதிட வந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, இப்பட்டிமன்றத்தை பாங்குடன் அமைத்துக் கொடுத்த நல்ல உள்ளங்களே, எனது நல்வணக்கங்கள். நடுவர் அவர்களே, மனிதனுடைய அடிப்படையான உணர்வுகளுக்கும் எண்ணங்களுமே அவனுடைய செயல்களுக்கும் நடத்தைகளுக்கும் காரணமாக அமைகிறது. நல்லதை நினைப்பவன் நல்லவையே செய்து சாதனை படைக்கிறான். ரஜினி அவர்களது அடித்தளத்தில் வசதி வாய்ப்பற்ற இருந்த காலம் முதற்கொண்டே தன்னம்பிக்கை, சகிப்புத்தன்மை, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை போன்ற நற்பண்புகள் பல அவரிடம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் திரை உலகில் பேரும் புகழும் வந்துற்ற போதும் மக்களிடையே சீரிய முறையில் சமூக தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் திரை உலகத்தை பயன்படுத்தி தனது உயர்ந்த நடிப்பு திறத்தாலே மனிதன் உய்ய வழி, உழைக்க வழி, உயர வழியினை மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். நான் சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்லுவேன் என்ற அநேக படங்களில் அவள் கூறியதை தன் வாழ்க்கையில் அப்படியே கடைபிடித்து வருகிறார் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை கொடுக்கலாம். ஏன்னா ஒழுங்கா இருந்து கொண்டுதான் அடுத்தவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு தாயார் தன் மகனை அழைத்து சென்று இவன் அதிகமாக வெள்ளம் சாப்பிடுகிறான், கண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு அந்த மகான் இன்னும் 1 வாரம் கழிச்சு வாங்க என்று அனுப்பிவிட்டாராம். 1 வாரம் காத்திருந்து அந்த மகனை அழைத்து சென்றவுடன் வேற ஒன்னும் அந்த மகான் கூறவில்லை, அந்த பையனை கூப்பிட்டு இங்க வாப்பா, இனிமே வெள்ளம் சாப்பிடாத என்று கூறினாராம். இதை இதுக்கு வந்து 1 வாரமா அன்னைக்கே சொல்லி இருக்கலாமே என்று கேட்டதற்கு பரமஹம்சர் கூறினாராம், இதுவரைக்கும் வெள்ளம் சாப்பிடும் பழக்கம் எனக்கும் இருந்தது, அதை விட்டுத்தான் நான் அவனுக்கு உபதேசம் செய்ய முடியும், அதனால் 1 வாரம் கழித்து வர சொன்னேன் என்று கூறினாராம். அதுபோல பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் என்று மனிதனுக்கு இலக்கணம் வகுத்து இவன்தான் மனிதன் என்று சுட்டிக்காட்டி நாம் அனைவரையுமே மனிதன் தானா என்று சிந்திக்க வைத்திருக்கிறானே இந்த நடிகன். திரைக்கும் பின்னாலேயும் ஒரு இவன் ஒரு மா மனிதன் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், சமீபத்திலே திரைப்பட துறையிலே ஊதிய உயர்வுக்காக தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அந்த சமயத்தில் 3 மாதங்கள் போல புதுப்படங்கள் எவற்றுக்கும் பூஜை போடப்படவில்லை, அதனால் உணவின்றி வாடியது தொழிலாளர் வர்க்கம். இதை கண்டு மனம் சகிக்கவில்லை இந்த நடிகனுக்கு.
அந்த போராட்டத்திலே சூப்பர் ஸ்டார் எல்லாம் அதிக ஊதியம் வாங்குவதால் தான் எங்கள் ஊதியம் குறைக்கப்பட்டு விட்டது என்று ஒரு விவாதம் எழுந்தது. உடனே ரஜினி அவர்கள், எனது ஊதியத்தை நான் குறைத்துக் கொள்ளுகிறேன் என்று குறிப்பிட்டாராம். அதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் முதலில் விட்டுக் கொடுப்பவர் ரஜினியாகத்தான் இருக்கிறார். இதிலிருந்து அவர் தொழிலாளர் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த பாசம் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால் நடன காட்சியாகட்டும் சண்டை காட்சியாகட்டும் அதிகப்படியான கலைஞர்களுக்கு தன்னுடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுவார். மேலும் அண்ணாமலையிலே, கெட்டவன் வாழ்ந்திடலாம் ஆனால் வாழ்ந்தவன் கெடக்கூடாது என்ற வீரவசனம் மட்டும் பேசியிருந்தால் நடுவர் அவர்களே, நாம் இன்றைக்கு நாம் இந்த மாபெரும் பட்டிமன்றம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தோழமை உணர்வு அடித்தளத்தில் அவர் உள்ளத்தில் இருப்பதால் தான் அவர் செயல் நற்பணியாக அமைகிறது. வள்ளி திரைப்படத்தில் அவரது நடிப்பினை பற்றி அலசி ஆராய்ந்தார்கள் எதிரணி நண்பர்கள். ஆனால் அந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டது என்று தெரியுமா? தன்னுடன் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த மாணவர்களுக்கு சரியான வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருந்தினார். உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். உதவி என்ற பெயரால் லட்ச லட்சமாக பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாது. பசியால் வாடுபவனுக்கு மீனை கொடுக்காது, மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்ற பழமொழிக்கு ஏற்ப வள்ளி என்ற ஒரு திரைப்படத்தை தானே கதை வசனம் டைரக்ஷன் அத்துணையும் செய்து அவர்களை நடிக்க வைத்து கிடைத்த பணத்தை அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்திருக்கிறார் இந்த மாமனிதர் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது. மேலும் ரசிகர் மன்றம் என்றாலே ஒரு படம் வெளிவந்தவுடன் தலைவரின் பெரிய பெரிய கட்டுக்கு ஏற்பாடு செய்து மாலை போட்டு டிக்கெட் விற்பனைகளில் உதவுவதுமாக இருந்த இந்த போக்கினை மாற்றி ரசிகர் மன்றம் என்ற பெயரே நற்பணி மன்றங்களாக ஆகி இரத்த தானம், கண்தானம், உடல் ஊனமுற்றோருக்கு உதவி, அபலை அனாதிகளுக்கு உதவி போன்ற சமூக பணிகளை சிறப்புற செய்து வருகிறார் என்றால் இந்த பெருமை ரஜினி அவர்களையே சாரும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் எதிரணியர சொன்னாங்க, சூப்பர் நடிப்பு, ஸ்டைல் நடிப்பு, ஸ்பீடான ஆக்ஷன் ஹீரோ என்றெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எதிரணியினர் குறிப்பிட்டது போல இந்த மனிதன் ஒரு சிறந்த நடிகனாக மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கு நல்லதொரு இறைச்சிந்தனை மிக்க ராகவேந்திரா படம் நமக்கு கிட்டாமலே போயிருக்கும். எத்தனையோ பேனர்கள் அவரது 100வது படத்தை இயக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த பொழுது அன்பே உருவமாய், அடக்கமே இருப்பிடமாய், கருணை பொங்கும் மகான் குரு ஸ்ரீ ராகவேந்திராவுக்காக அர்ப்பணித்தது அவரது இயல்பான நற்பண்புகளை, ஆன்மீக ஈடுபாட்டை அல்லவா பிரதிபலிக்கிறது. அப்படத்திலே ரொம்ப அழகா சுட்டிக்காட்டினாங்க, குரு படித்துக் கொண்டிருப்பதற்கு தடையாகி விடுமோ என்று தன் கரங்கள் சுடுவதையும் பொருட்படுத்தாமல் விளக்கினை ஏந்தி நிற்கும் காட்சியை பார்க்கும் போது நடுவரவர்களே, உண்மையை சொல்ல வேண்டும், ஆஹா என்ன நடிப்பு பாரையா என்றா சொல்ல தோன்றுகிறது. குருவின்பால் ஒருவன் வைக்க வேண்டிய அலாதியான பக்தி அல்லவா நம் கண்முன்னே சித்தரித்து காட்டப்படுகிறது. எனவே ஒரு நடிகனுக்கு இயல்பாகவே உடம்போடு ஊறி போய்விட்ட இறை உணர்வும் இறை சிந்தனையும் இருக்கும் பொழுதுதான் அவன் ஒரு நடிகன். அது நடிப்பு என்ற எண்ணம் மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த படிப்பினைகள் மட்டும் மேலோங்கி நிற்கிறது. சமூக தொண்டாற்றும் பழக்கம் இயல்பாக இருப்பதால் தான் போலியோ பிளஸ் விளம்பரத்தில் இலவசமாக பங்கேற்றிருக்கிறார். இன்றைக்கும் கிராமங்களில் சென்று பார்த்தால் தெரியும், ரஜினிகாந்த் சொன்ன ஊசி மருந்து போட்டாச்சா என்று கேட்கும் அளவுக்கு மக்கள் மத்தியிலே மனதில் பதிய வைத்திருக்கிறார். சுருக்கமா சொல்ல போனா, நாங்கள் நிஜத்தை பற்றி பேசுகிறோம், எதிரணியினர் நிழலை பற்றி பேசுகிறார்கள். ஆனா பெரிய தவறொன்றும் இல்லை, நிஜம் எதுவோ அதுதான் நிழலாக பிரதிபலிக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, இரக்கமுள்ள மனசுக்காரண்டா என்பது நிழல். அதற்கு சொந்தமான நிஜம் எது தெரியுமா? முக்தி என்றோர் அமைப்பு. ரஜினி அவர்களது மேற்பார்வையில் இயங்கி வருகிறது. உடல் ஊனத்தை சரி செய்து செயற்கை கால் போன்றவற்றை பொருத்துகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த நல்ல உள்ளம் சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளது என்று சிந்திக்கிறோமே, அதுதான் இந்த நிழலான இரக்கமுள்ள மனசுக்காரண்டா என்பதன் நிஜம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோல பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், அவர்கள் முன்னேறினால்தான் இந்த சமுதாயமே முன்னேற்றம் அடையும் என்ற உணர்வு ரஜினியிடம் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்குலத்தின் ஏற்றத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் எஜமான். படம் பார்த்துவிட்டு எழுந்த ஒவ்வொரு ஆணும் தன்னை ஒரு வானவராயனாகவே கற்பித்து தன் மனைவியுடன் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அவளுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் தர வேண்டும் என்று உறுதி கொள்ளுகிறான்.
காரணம் அவன் திரையரங்கை விட்டு வெளியேறும் பொழுது சூப்பர் நடிப்பு என்று மட்டும் அவன் கூறியிருந்தால் அது வெறும் நடிப்பு, நல்லதொரு நடிப்பு என்று அத்தோடு விட்டிருப்பான். ஆனால் இப்படத்தை பார்த்துவிட்ட குடிகாரன் கூட தன் மனைவியை அடிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிட்டிருக்கிறான் என்பதுதானையா உண்மையான செய்தி. அது மட்டுமா, யஜமான் படப்பிடிப்பில் புரொடக்ஷன் மேனேஜர் கஃபர் அவர்கள் தன் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் மருத்துவமனையில் சேர்த்த உடனேயே படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்க இடத்திற்கு வந்து விட்டார். இதை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் கூறுவாரா, ஏன் அம்மாவை விட்டுட்டு உடனே வந்து விட்டீங்க, கூடையே இருந்து பார்த்துட்டு வந்திருக்க கூடாது என்று கேட்கிறார். இந்த மனித நேயத்தின் பிரதிபலிப்பு தானோ என்னமோ, அம்மாவென்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்வையே என்ற காட்சியவரால் அவ்வளவு சிறப்பாக சித்தரித்து காட்ட முடிந்தது. அதையெல்லாம் கூட விட்டு விடுங்கள் நடுவர் அவர்களே. ஜபால் என்ற ஒரு ஓவியர் வீட்டிற்கு ஒரு நிருபர் சென்றிருந்தார். அவர் மேஜையிலே ஒரு உண்டியல் இருப்பதை பார்த்துவிட்டு இது எதற்கு என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஓவியர் கூறினார், ரஜினி அவர்கள் மேஜை மீது ஒரு அனாதை குழந்தைகளுக்காக என்றே ஒரு உண்டியல் வைத்திருக்கிறார், அது என்னை மிகவும் கவர்ந்தது, ஏதோ என்னால் முடிந்தது, இதில் சேர்ந்ததை நானும் அனாதை குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன் என்று கூறினாராம். இதிலிருந்து ரஜினி அவர்கள் செய்து வரும் நற்பணிகள் அவரோடு நின்று விடாமல் அடுத்தவரையும் அச்செயலையில் ஈடுபடுத்தி தூண்டுவிக்கிறது என்று பார்க்கையில் மகிழ்ச்சியாக உள்ளது. ஐயா, சுருக்கமா சொல்லுவோமையானால், எதிரணியினர் குறிப்பிட்டது போல ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அனைவரும் ஸ்டாராக மட்டும் இருக்க இவர் மட்டும் சூப்பர் ஸ்டார் நானுக்கு காரணத்தை தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பலரது நடிப்பு சிறந்த நடிப்புடன் நின்று விடுகிறது, ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார் நடிப்பு திரையினையும் கடந்து நற்பணியில் வந்து நிற்கிறது, சமுதாய தொண்டில் வந்து சேருகிறது. ஒரு சமூக முன்னேற்றமடைய அதனை சார்ந்த மக்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தால், பதிலாக அவர்கள் நல்லவர்களாக, உழைப்பாளியாக, நாட்டு நலன் கருதும் தளபதியாக, மனிதனாக, பிரதிபலன் எதிர்பாராத நன்மை செய்யும் தர்மதுரையாக, உள்ளன்புடன் இறைவனுடன் பக்தி செலுத்துபவராக, யோகம் ஞானம் இவற்றில் சிறந்து விளங்கும் குருவாக, நல்லதொரு தந்தையாக, சிறந்த தாயாராக, அண்ணனாக, நல்ல குடும்பத் தலைவனாக இருக்கும் காலையில் சமூக முன்னேற்றம் அடையும், சமுதாயம் சிறப்படைய தடையே இராது என்று உயர்ந்த கருத்தினை உளமாறக் கொண்டிருந்ததால் தான் அவரது திரையுலக படைப்பும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூற ஆசைப்படுகிறேன். சமுதாயத்தை முன்னேற்றத்தை தனது மூச்சாகவும் நற்பணியினை தனது பேச்சாகவும் கொண்டிருப்பதால் தான் நாட்டு மக்களை கவர்ந்து வருகிறார், ஈர்த்து வருகிறார். நற்பணி மன்றங்களினால் உதவி பெற்ற அன்பு உள்ளங்கள் அவரை நெஞ்சார வாழ்த்துகின்றன. இந்த கலியுகத்தில் நம் நாட்டில் இப்படியும் ஒருவர் மக்கள் தொண்டையை மகேசன் தொண்டாக ஏற்று நற்பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறானே என்று பல கோடி மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். இன்பம் என்று சொல்ல கேட்டதுண்டு, அது எங்க வீட்டு பக்கம் வந்ததுண்டா என்று ஒரு ஏழை வருந்துவதாக பட்டுக்கோட்டையார் பாடுவதுண்டு. ஆனால் இந்த ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன் இன்பத்தை ஏழை வீட்டிற்கே எடுத்துச் செல்லுவதை பார்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, தாங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா, ரஜினியின் நிலைத்த புகழுக்கு காரணம் நற்பணியே என்று தீர்ப்பளித்து அகமகிழ்ந்து போங்களேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பல கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலாராணி அவர்கள் மனதை தொடும் வகையில் தன்னுடைய பேச்சை முடித்திருக்கிறார். நீங்க என்ன நடுவரவர்களை விதி விலக்கா, நற்பணிதான் என்று சொல்லிவிட்டு போங்களே, இன்பம் என்று சொல்ல கேட்டதுண்டு, அது எங்க வீட்டு பக்கம் வந்ததுண்டா என்ற பட்டுக்கோட்டை வரியை மாற்றி தன்னுடைய வாதத்திற்கு தன்னுடைய கட்சிக்கு வலு சேர்த்திருக்கிறார், வளம் சேர்த்திருக்கிறார் கலாராணி அவர்கள். அருமையான பேச்சு. இன்பத்தை ஏழைகளின் வீட்டிற்கே கொண்டு செல்கிறார் டாக்டர் திருமலை. மகாபாரதத்திலிருந்து கர்ணன் கதையை சொன்னா டாக்டர் கலாராணி அரங்கசாமி அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை சொல்லி மனிதனுக்கு இலக்கணம் மட்டுமல்ல இலக்கியமாகவும் சூப்பர் ஸ்டார் விளங்குகிறார். உயர உழைக்க, மூன்று முத்தாய்ப்பான சொற்களை சொல்லுகிறார். சினிமா தொழில வந்து ஒரு சிக்கல் பிரச்சனையா, யார் இதுவரைக்கும் யாரும் சொல்லல. என்னுடைய சம்பளத்தை குறைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அது வந்து எப்படியாவது மனிதநேயத்தை காட்டுகிறது. இன்னொரு செய்தியை சொன்னாங்க, ரசிகர் மன்றம். இதுவரைக்கும் ரசிகர் மன்றம் என்று சொன்னால் கட் அவுட் வைப்பது, தோரணம் கட்டுவது, அபிஷேகம் செய்வது. இதை மாற்றி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றி இருக்கிறார். வாழ் எவ்வளவு ஒரு சொல்ல சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியிருக்கிறது. பலவிதமான தானங்களை சமுதாயத்திற்கு செய்கிறது. இன்னொரு அருமையான செய்தி, நிழல் நிஜம். இது நிழல், அது நிஜம்.
ரஜினியுடைய நடிப்பு சூப்பர் நடிப்பு, ஸ்பீட் நடிப்பு, ஸ்டைல் நடிப்பு. ஆனா அந்த நடிப்பினால் விளைவது படிப்பு, பார்க்கிற ரசிகன் பெறுவது படிப்பு. அது முக்கியம் அல்லவா? அந்த நிஜத்தை தருவது எது என்று கேட்டால் நற்பணி. எஜமான் படத்தை பார்த்துட்டு பார்க்கிற ரசிகன் எந்த உணர்ச்சிக்கு ஆளாகிறான் அது முக்கியம் அல்லவா? புரொடக்ஷன் மேனேஜர், ஓவியர் இவர்கள் கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டி அருமையான வாதத்தை வைத்திருக்கிறார். எனவே பேச்சு மூச்சு அவருடைய படம் சமுதாயத்திற்கு பாடமாக அமைகிறது என்பதையும் எடுத்து காட்டி இரக்கமுள்ள மனசுக்காரன் அது நிழல். அநாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஊனமற்றவர்களுக்கு செய்கிறாரே அந்த நற்பணி, அது நிஜம். நான் எதற்கு வெற்றி தருவது, எதற்கு தீர்ப்பு சொல்லுவது? நிஜத்துக்கு தீர்ப்பு தந்து விடலாமா? டாக்டர் முத்துசந்தானத்தை பார்க்கிறேன் கடைக்கண்களால், அவரோ மனோகராவில் இருப்பது போல பொங்கி எழுகிறார். பொறுத்தது போதும் சந்தானம், பொங்கி எழு. சிகரங்களை நோக்கி சீராக முன்னேறி கொண்டிருக்கின்ற சிந்தனை செல்வர் எங்கள் நடுவர் ரஜினி மோகன் அவர்களே. இவருக்கு எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கேன், இது மாதிரி ஒரு அன்பு பட்டம் எனக்கு கிடைச்சதே இல்லையா? ரஜினி மேல் மோகம் கொண்டு எங்கேயோ போயிட்டீங்க டாக்டர் சந்தானம், எங்கேயோ போயிட்டீங்க. பட்டிமன்ற கலைஞர்களே, ரசிகர் பெருமக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். புகழுக்கெல்லாம் காரணம் எங்கள் எதிர்கட்சியினர் சொன்னது கொடை கொடை. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் கொடையை அவர் எப்படி கொடுக்க விரும்புகிறார் என்பதையும் நாம் இடையிலே நினைத்து பார்க்க வேண்டும். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது என்று தெளிவாக சிந்திக்கக்கூடியவர் நமது ரஜினி அவர்கள். ஆகையினாலே கொடையை அவர் விளம்பரப்படுத்துவதில்லை. மற்றொன்று, அவர் கொடுப்பதெல்லாம் எங்கிருந்து? நடிப்பு திறத்தாலே ஈட்டிய செல்வத்தை மக்களுக்கு, நாட்டுக்கு வழங்குகிறார். அங்கே கூட அந்த கொடைக்கும் ஆதாரமாக விளங்கிய பொருளை கொடுத்ததே நடிப்பு என்பதால் அவர்கள் வாதம் சரியில்லை. நடுவர் அவர்களே, ரஜினி யாரென கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும், சூப்பர் ஸ்டார். இந்த புகழ் ஈட்டியது அவருடைய நடிப்பு. மனிதனுக்கே இலக்கணம் வகுத்திருக்கிறார் என்று எதிரணியிலே சொன்னார்கள். அந்த இலக்கணத்தை நடிப்பால், துடிப்பால், பேச்சால், வசனத்தால் நிலைநிறுத்தி இருக்கின்றார். பாட்டுத்திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட பிறந்தார் ஒரு மகாகவி, நடிப்பு திறத்தாலே இந்த நாட்டை நடத்த பிறந்திருக்கிறான் ஒரு கலைவேந்தன், அவனுக்கு பெயர்தான் ரஜினிகாந்த். நட்புக்கு உதவக்கூட அவருக்கு நடிப்பு பயன்பட்டது, பக்தியை பரப்பக்கூட அவருக்கு நடிப்பு பயன்பட்டது, இந்த நாட்டுக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூட அவருக்கு நடிப்பு பயன்பட்டது. ஆகவே ஒரு வாத்தியாருக்கு புகழ் நல்லா பாடம் நடத்துறதுக்காக, ஒரு மருத்துவருக்கு புகழ் அவர் நல்லா வைத்தியம் பண்றாருங்கிறதுனால, ஒரு வக்கீலுக்கு புகழ் அவர் நன்றாக வாதாடுகிறார் என்பதனாலே, அதுபோல ஒரு நடிகனுக்கு புகழ் அவர் மிகச்சிறந்த கலைஞனாக நடிகராக விளங்குகிறார் என்பதனாலே தான் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. மற்ற நடிகர்கள் கண்களிலே நடிப்பை காட்டுவார்கள், அவருடைய உறுப்புகள் நடிக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களை ஒட்டி இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நடிக்கும். அவர் தொட்டால் சிகரெட்டும் துடிக்கும், அவர் தோளிலே கிடக்கிற துண்டும் துள்ளும், அவர் மேல்பட்ட தூசும் நடிக்கும், அவர் எடுத்திருக்கிற கண்ணாடி இயங்கும், ஒவ்வொன்றுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய அகிரினை பொருளுக்கு கூட ஆவியை வழங்கி உயிரூட்டுகிற நடிப்பு இருக்கிறதே, அதுதான் அவரை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தி இருக்கிறது. மற்றவர்களை நடிப்பை ரசிப்பார்கள், இவர்கள் அந்த நடிப்பை பார்த்து பின்பற்றுகிறார்கள். தான் ஒரு பாத்திரமாக மாறுவதை விட தன்னை பார்த்தவனை எல்லாமே பாத்திரமாக மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் எதுவோ அதுதான் சூப்பர் ஸ்டார் நடிப்பு. நடுவர் அவர்களே, பாத்திரங்களை உருவாக்குவது அல்ல, இந்த பாத்திரங்களுக்கு மேலே பார்த்தவனை எல்லாம் பாத்திரமாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த பேராற்றல் வாய்ந்த நடிகர். முள்ளும் மலரும் என்று சொன்னார்களே, ஒரு பக்கம் முள்ளும் ஒரு பக்கம் மலரும் இருப்பதுதான் மனிதனுடைய உள இயல்பு. ஒரு மனதில் மிருகம், மறுபாதியிலே தெய்வம் என்று சொன்னாரே, அதுபோல இந்த இரட்டை நிலையை சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னது போல வேறு எந்த கலைஞனும் வெளிப்படுத்தவில்லை. காளியாக இருக்கட்டும், முரட்டுக்காளையாக இருக்கட்டும், முள்ளு மலருமாக இருக்கட்டும், அந்த வீரம் ஒரு பக்கம், அவர் நெஞ்சிலே பூத்திருக்கிற
மிக இனிய மலர், மற்றொரு பக்கம் முள்ளும் மலரும் ஒன்றாய் இணைந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கேள்வியை கேட்டால் அது ரஜினிகாந்த் போல இருக்கும். நல்லவர்களுக்கு மலராகவும் கொடியவர்களுக்கு விஷம் நிறைந்த முள்ளாகவும் இருக்கக்கூடிய நடிகர் அவர்தான். மென்மையும் கடுமையும் நீரையும் நெருப்பையும் ஒரு சீசாவுக்குள் அடைத்தது போல அவருடைய எடுத்துக்காட்டான பாத்திரங்கி. ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும்? எஜமானை பாருங்கி. ஒரு நல்ல நண்பர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தளபதியை பாருங்கி. ஒரு நல்ல அண்ணன் எப்படி இருக்க வேண்டும்? முள்ளும் மலரை பாருங்கி. ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பார், இருக்க வேண்டும்? அது மூன்று முகத்தை பாருங்கி. ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? 6 to 60 வரை சந்தானத்தை பாருங்கி. ஒரு நல்ல மகன் எப்படி இருக்க வேண்டும்? மன்னனை பாருங்கி. நடிப்பின் சிகரத்தை நோக்கி, சிகரத்தை தொட்டுவிட்டு இந்த உழைப்பாளி உழைப்பாலே உயர்ந்திருக்கிறார். ஏன், இன்னும் சொல்ல போனால் திரையுலக வரலாற்றிலே ரஜினிகாந்த் அவர்கள் ஓர் அபூர்வராக வில்லனாக நுழைந்து கதாநாயகனாக மாறியிருக்கிறார் என்றால் எப்படி? நடிப்பு ஒரு சில மணித்துளிகளே திரையில் தோன்றினாலும் கூட பார்த்தவனுடைய மனத்திரையில் நீங்காமல் நின்றுவிடக்கூடிய ஆற்றல் இருந்ததனாலே வில்லனாக நுழைந்தவருக்கு மிக விரைவிலேயே உயர்வு கிடைத்தது. உயர்ந்தார். அவரிடம் இருக்கிற நவரச நாயகன் அவன்தான். ஒரு நடிகனுக்கு நகையே அழுகை, இளிவரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்ப சமநிலை தன்னோடு 9 என்று இலக்கண வகுத்தார்களே, அந்த நவரசத்தையும் இங்கே காட்டிவிடக்கூடிய நடிப்பாற்றல் ரஜினிகாந்திடம் இருந்தது. வீரம், நீங்கள் பாருங்கள் பாயும் புலி. பெருமிதம், பாருங்கள் நான் அடிமை இல்லை. சாந்தம், ராகவேந்திரர். நகைச்சுவைக்கு தில்லுமுல்லு. சோகம், 6 to 60 வரை. அச்சம், பாம்புக்கு பயந்த பால்காரன். அருவறுப்பு, தன் மனைவி இன்னொருத்தனோடு ஓடிவிட்டான் என்கிற நிலையிலே ஒரு மனித மனம் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்படும் என்பதை காட்டுகிற எங்கேயோ கேட்ட குரல் குமரேசன். இப்படி நவரசத்தை திரையிலே கொண்டு வந்து சொட்ட சொட்ட கொடுக்கக்கூடிய சுத்தமான கலைஞன் யார் என்றால் ரஜினிகாந்த். வீரமில்லாத நேர்மை மூடுவதற்கு இமையில்லாத விழியை போன்றது. நேர்மையே இல்லாத வீரம் இருக்கிறதே, அது பார்வையே இல்லாத கண்களை போன்றது. இங்கே நேர்மையும் வீரமும் நிறைந்து வந்தால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பை பார்த்தால் தெரியும். நடிப்புக்கு ஒரு புதிய இலக்கணம் வகுத்தவர் ரஜினிகாந்த் அவர்கள். எல்லோரும் பரம்பரையாக சொன்னதை செய்வார்கள், ஆனால் இவர் செய்ததால் அந்த நடிப்பு புதிய இலக்கணம் வகுக்கப்படுகிறது. இலக்கணம் மீறிய புதுக்கவிதை என்று சொன்னார்களே, இவர்கள் நடிப்பினாலே இவர்களுக்கு இலக்கணம் புதிதாக வகுக்கப்படுகிறது. சினிமா என்பது கேமராவின் பாஷை. கேமராவின் சுழற்சிக்கு ஈடுகொடுக்க பிற நடிகர்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட பொழுது ரஜினிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அந்த கேமராவே கஷ்டப்பட்டது என்பதுதான் உண்மை. அத்தனை வேகம், மின்னல் வேகம் என்ன வேகம், புயல் வேகம் என்ன வேகம், இதையெல்லாம் விஞ்சிவிடக்கூடிய வேகம் எங்கே இருந்தது? ரஜினிகாந்த் அவர்களிடம் இருந்தது. ஒரு தரம் கேட்பதாக வராது. ஒரு சின்ன கேள்வி பதில் வருதுன்னு வச்சுங்க, அவர் சொல்றாங்க, மற்ற நடிகர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரஜினிகாந்த் அப்படி கேட்க மாட்டார், என்ன 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 என்று கேட்பார். ஆக அந்த வேகத்தை பாருங்க. மறுக்கிற பொழுது கூட நோ என்று ஒரு சொல்லால் மறுக்க மாட்டார். நோ 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 நோ. அந்த வேகம் ஒரு சொல்லிலே வருவது, ஒரு சொல்லின் நேரத்திற்குள்ளேயே 8 எடுத்து வைத்து விடக்கூடிய வேகம். சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா வந்தாரு? ஒளியும் ஒளியும் பாடல் காட்சிகளிலே வசனத்தின் வளர்ச்சியாக பார்க்கிறோம். அங்கெல்லாம் நடிப்புக்கு ஒரு ஆட்டம் தேவைப்படுது. நடிப்புல பல வகை இருக்கிறது. சண்டை ஒரு விதமான நடிப்பு, ஆடல் அது மற்றொரு விதமான நடிப்பு, குணச்சித்திரம் வேறொரு வகையான நடிப்பு, நகைச்சுவை அது வேறொரு வகையான நடிப்பு. எத்தனை வகையான நடிப்புகளை கொடுத்தாலும் அவற்றில் எல்லாம் ஒரு எல்லையை தொட்டுவிடக்கூடிய மாபெரும் கலைஞனாக நின்றதால் ஆடல்களிலே அவர் அசத்துறார். நாம பாருங்க, ஒளியும் ஒளியில ரஜினிகாந்த் பாடல் வருகிறது என்று சொன்னால் அதற்கு தனி அழகு இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸ், அந்த அசைவுகள் தனி விதமாக இருக்கும். அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாணி என்பது. மற்றவர்கள் பிறர் பாணியை பின்பற்றினார்கள், ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பாணியை உருவாக்கினார்கள் என்பதுதான். அதனால தான் சொன்னார்கள் ஸ்டைல் மன்னன் என்று சொன்னார்களே தவிர ஏதோ வார்த்தைக்காக சொல்ல விடவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பட்டமும் நிச்சயமாக பொருந்துகிற நீண்ட சிந்தனைக்கு பின் வழங்கப்படுகின்ற ஒரு ஆய்வு கருத்தை தவிர போன போக்கிலே சொன்னது அல்ல. ராஜா சின்ன ரோஜா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா என்ன அழகான ஆட்டம். அண்ணாமலையில வந்தேண்டா பால்காரன் எப்படி ஒரு அருமையான ஆட்டம். ஆடல் தனித்திறன் வேண்டும். அந்த திறனை அவர் ஆடி ஆடியே அந்த தொழில் மீது தான் கொண்ட பக்தியினாலே அவர் அதிலே வெற்றி கண்டார்.
சொல்ல போனால் மற்றவர்கள் எல்லாம் படிப்பதற்காக பள்ளிக்கூடம் போவார்கள், ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பதாகவே பள்ளிக்கூடத்திற்கு போனவர்கள். நன்கு பயிற்சி பெற்று பள்ளியிலே சேர்ந்து நடிக்க கற்றுக்கொண்டு பிறகு அந்த தொழிலிலே நுழைந்து இன்றைக்கு சாதனை புரிந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர் என்று சொன்னால் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். மற்றவர்கள் இங்கு வந்து படிப்பார்கள், இங்கே அவர் பாடம் சொல்ல வந்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் நடிப்பு கலையை பற்றி இவரிடம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணதாசன் கூப்பிடுவது போல நீதான் மனிதன் என்று சொல்லுவதற்கு இங்கே ஒருவர் நிற்கிறார் என்றால் பெரியவங்க சொல்றதெல்லாம் இவருடைய வார்த்தைகளாக இருக்கும், இவர் சொன்னால் அது பெரியவர்களுடைய சொல்லாக மாறும். அப்படி ஒரு முழு நிறைவான வாழ்வை, மிக உச்சபட்சமான வாழ்வை வாழ்ந்திருக்கக்கூடியவர். வசனத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அவையெல்லாம் நடிப்புக்கு அவர்களே கொடுக்கக்கூடிய நல்ல சான்று என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். பெற்ற மகனையே ஒரு 25 பிறகு சந்திச்சா அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உழைப்பாளியில் அவர் காட்டுகிற மிக அற்புதமான இடம். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் நடிப்பு நடிப்பு நடிப்பின் உச்ச எல்லையை தொட்டதனாலே தான் நாடெங்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் பரவி வருகிறது. அவருடைய நீண்ட புகழ், நெடும்புகழ், பெரும்புகழுக்கு காரணம் அவருடைய நடிப்பாற்றலே, நடிப்பாற்றலே என்பதை மிக அழுத்தமாக அவர் பொருத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். டாக்டர் முத்துசந்தானம் அவர்கள் கவிதை நடையிலே தன்னுடைய கருத்துக்களை தொகுத்தும் வகுத்தும் சொல்லியிருக்கிறார். நற்பணி செய்கிறதுக்கு கொடை வழங்குவதற்கு பணம் வேணும். எங்கேருந்து வருது? எப்படி வாதத்தை வைக்கிறான்? எங்கேருந்து வருது? பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட்ட மகா கவிஞன் பாரதி என்று சொன்னால் நடிப்பு திறத்தாலே இந்த நாட்டிலே நிலை பெற்று நிற்கிற சுத்தமான கலைஞன், ISI முத்திரை பெற்ற கலைஞன் என்று ஒரு அருமையான அடைமொழியை கொடுத்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார்னு சும்மாவா வந்தாரு? கடுமையான உழைப்பு, யா கடுமையான உழைப்பு. நடிப்புக்கு புதிய இலக்கணம் வகுத்தவர், நவரச நாயகர், நடிப்பினுடைய புதிய எல்லையை தொட்டவர் என்று அடுக்கி சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் பாணியை பின்பற்றுவார்கள், நம்முடைய சூப்பர் ஸ்டார் பாணியை உருவாக்குகிறார், அது அடிப்படையானது. மற்றவர்கள் படிப்பதற்காக பள்ளி செல்லுவார்கள், இவர் நடிப்பதற்காகவே பள்ளி சென்றவர். நடிப்பு பள்ளியிலே இருந்து வந்து ஒரு நடிப்பு பாணியை உருவாக்கியவர் என்று தன்னுடைய வாதத்தை மிக அழகாக உருவாக்கியிருக்கிறார். இப்போது புலவர் பை சங்கரலிங்கம் வருகிறார். நற்பணி என்று நல்லா தன்னுடைய கருத்தை சாரத்தோடு, வீரத்தோடு, ஈரத்தோடு எடுத்து வைக்குமாறு புலவர் சங்கரலிங்கம் அவர்களை பெத்த பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு குழந்தைகள் பேசும் முதல் வார்த்தை அம்மா, இரண்டாவது வார்த்தை ரஜினி. கரையை உடைத்து கொண்டு தமிழகத்துக்கு வந்த அந்த காவிரியினுடைய நாயகன் சூப்பர் ஸ்டாருடைய புகழுக்கு பெரிதும் காரணம் நடிப்பா நற்பணியா? இதுதான் தலைப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா வந்து ஒருத்தர் பேசினார். இல்ல நீ தலைப்புன்னு சொன்ன இது வரைக்கும் இல்ல, அவர் மொட்டை தலைக்கு முழங்காலுக்குள்ள முடிச்சு போட்டு போயிருக்காரு. நடிச்சாரு ரஜினி சார், உண்மை நடிச்சுட்டு அப்படியே மறந்துட்டாருனா நாட்டுல யாருக்காவது தெரிஞ்சிருக்குப்பா அவர் நடிப்போடு இருந்தாரா? அதுதான் இல்லை. நற்பணி மூலமாக தான் உலகத்தில் புகழ் பெறணும், அதுதான் முக்கியம். ஒரு நற்பணி ஒரு மனுஷன் எப்படி செய்யணும் பார்த்தீங்களா, அந்த மனசு வேணும். எத்தனை நடிகர்கள் அந்த நாட்டில் இருக்காங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், அதுதான் ரஜினி. அந்த மூன்றெழுத்தை நிற்க வைக்கணும் பாருங்க. சும்மா நடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருந்த பாம்புக்கு பயப்படுறவரா? என்ன சார் வந்து சொல்றாங்க, ரஜினி சார் எதுக்காவது பயப்படுவாரா? அது ஒரு நடிப்பு, அதோட சரி. ஆனா அவர் நிஜமா வாழணும்னு நினைச்சார். நான் நல்லவன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும், ஏன் பின்னாடி வர்றவன் நல்லவனா இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணார். அதாங்க ரஜினி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000 மன்றங்களுக்கு மேல இருக்கா ரஜினிகாந்தோட மன்றங்கள். அதுவும் சாதாரணமா இந்தியா டுடே பத்திரிகை மிகப்பெரிய பத்திரிகை புள்ளி விவரம் கொடுக்குதுங்க. ஆனா அந்த நற்பணி மன்றங்கள் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? ரஜினிகாந்த் மக்கள் நல பேரவை, அதுக்கு பேர் வச்சிருக்காரு, சாதாரண வைக்கல. அந்த பேரவையின் மூலமா செய்யக்கூடிய தொண்டு, ஒருத்தருக்கு ரத்தம் தேவையா? ஓடுறானியா ரஜினி சார் பேரை சொல்லிட்டு, இந்த ரத்தம் என்ன ரத்தம் வேணும் எம்பிட்டு வருமான எடுத்துக்க, என் தலைவன் சொல்லிச்சா, எல்லாருக்கும் அதை சொல்ல முடியுமா? எல்லாருனாலையும் சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கா? அதைத்தான் இவர் செஞ்சாரு. கண் தானம். ரஜினிகாந்த் சாரு என்ன செஞ்சாரு, ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு கண் வங்கி நம்ம சென்னையில் இருக்கு. அந்த கண் தான வங்கியினுடைய விழாவில் போய் தன்னுடைய காணத்தை என்ன தானம் பண்றார். உடனே தன்னுடைய மனைவி லதா ரஜினிகாந்த், அங்க ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தலைவர் சரவணன் சார்,
இதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து ஒரே நாள்ல 10,001 பேர் கண்ண தானம் பண்றாங்க. நம்ம நாட்டில் இருக்காங்க கொள்ள பேர் வீட்டில் ஒருத்தனுக்கு கண்ணா அப்பப்பா கண்ணு எடுக்கப்படாதுப்பா, பின்னாடி கண் இருக்கிற செத்த போற என்ன தர பார்க்க போற, ஒன்றும் பார்க்க முடியாது. ஆனால் தன்னுடைய கண்ணின் மூலமாக இந்த உலகத்தில் பல பேரை பார்க்கணும் நினைச்சவங்க அந்த தலைவர், அந்த உள்ளம், அந்த எண்ணம், அந்த நெஞ்சம் யாருக்கு இருக்கிறதா? அது ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கு தான் இருக்கு. அதை அப்படியே நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்றுனா என்ன செய்ய ஓடி போய் கொடுக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய மலைக்கு மேல கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருந்துச்சு? அந்த ரஜினிகாந்தனுடைய மடத்தினுடைய நண்பர்களுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் அவர் இந்த மாதிரி நற்பணியெல்லாம் செய்ய சும்மா இருக்காது அப்படின்னு. நம்மளுக்கு நன்றினா என்னன்னு கேட்பாங்க. நம்ம நன்றி அப்படின்னா என்ன தெரியாது. ஆனா நன்றினுக்கு இலக்கணம் யார் தெரியுமா? ரஜினி சார் உதவணும்னு நினைச்சார். மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் முள்ளு மலரும் படத்தை கொடுத்து அந்த படத்துல வந்து அவர் கொடுத்த கேபி பாலச்சந்தர் சார் ஒரு இது எழுதுறார். இந்த மாதிரி இந்த முள்ளுமலரம் படத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நடிப்பை நான் அப்படி உருக்கிறேன்னு சொல்லி எழுதின கடிதத்தை இன்னைக்கும் ஃப்ரேம் போட்டு தன் வீட்டில் மாட்டி வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் ரஜினிகாந்த். அது குருக்கு கொடுக்கக்கூடிய பக்தி. அதே நேரத்தில் நன்றிக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? மகேந்திரன் கஷ்டப்பட்டார். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு நிலை, திரையுலகத்தில் நசுங்கப்பட்ட நிலையில் என்ன செஞ்சார் தெரியுமா? கூப்பிட்டார். மகேந்திரன் சார் வாங்க சார், என்ன சார் பிரச்சனை? சார் நீங்கள் படம் பண்ணி கொடுத்தா நான் நல்லா இருப்பேன். ஓகே, நாளைக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜனனி எடுத்து கொடுத்தார். கை கொடுக்கும் கை அதான் சார் ரஜினி சார். திரையுலகத்தில் இந்த மாதிரி பண்புள்ள மனிதர்களை தேட முடியுமா, பார்க்க முடியுமா? ஆனால் யாருமே கிடையாது. ஆனால் கொடுக்கக்கூடிய சக்தி இவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு, வேறு யாருக்குமே கிடையாது. அதான் சொன்னேன், பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக, தங்கள் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. அவருடைய பாதையில் இன்னைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உண்மையாக நம்பிக்கையோடு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படத்தில் வரதோடு மட்டுமல்லாது இவர் என்ன செய்யறது தெரியுமா? இன்னைக்கு என்ன செய்யறார்? விண்ணுக்குள் கருத்தரித்து மண்ணுக்குள் மலை கொடுக்கும் மேகத்துக்கே நடைகட்டு தந்தவர் யார் என்று சொன்னால் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதோடு மட்டுமல்லாது என்ன செஞ்சாரு? ஒருத்தர் சொன்னார், ரஜினி வந்து மனம் ஒரு பூட்டப்படாத திருக்கோயில். உண்மையான மனம் வேணும்ல. ரஜினி சார் வீட்டுக்கு போனாத்தே உங்களுக்கு தெரியும். அங்க மட்டும் இருந்தாரு, சென்னையில் அவர் வீட்டில் இருக்காருன்னா யார் வேணுமாலும் அவரை பார்த்துடலாம். அதுவும் என்ன செய்வார்? பார்க்காம போகவே மாட்டார். இன்னைக்கு எந்த நடிகர் வீட்டில் போய் நில்லுங்க, முன்னாடி ஒரு 5-6 நாய் நிற்கும், அது லஃபு லஃபுன்னு பிடுங்க. அந்த நாயை விட்டுவிட்டு அது நாயை பின்னாடி இவன் ஓடி தருவாங்க. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வர்றவங்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் குறிப்பாக உடனே வரிசையை அனுப்பாட்டி அத்தனை பேரும் பார்த்து அப்படியே ரஜினி சாரை பார்த்து அவன் கட்டி பிடிச்சி ஆனந்தத்தில் அப்போ அதை பார்த்தவொன்னு அவன் நினைக்கிறான் ரஜினி சார் மாதிரி நம்மளும் நடக்கணும். ஒரு பண்பு வேணும்ல, மனிதனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல. அவர் நடிகனாக இருந்தாலும் அந்த பண்பை மீறாததுனால தான் இன்னைக்கு நிலச்சி நிற்கிறார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன ஒரு நாள் பாக்குற ஒரு காட்சி, ஒரு அம்மா வேகமா ஓடியாடுற ஒரு கழுவி, என்ன பார்த்தா ராசா பகடு, என் பிள்ளை அங்க ரத்த நோயில துடிக்கிறான், என் பிள்ளை இன்னைக்கோ நாளைக்குன்னு தெரியலையா, நீதான் ஏன் காப்பாத்தணும்னு. உடனே என்னம்மா என்ன விஷயம்? என் பிள்ளைக்கு கேன்சர் ஆமியா, அப்பளோ ஆஸ்பத்திரியில சேர்த்தாத்தான் என் பிள்ளை புலப்போனாமியா, நீங்க தான் ஏன் ஏதாவது வழி செய்யணும், காலில் விழுந்து பொருளுது. உடனே அவர் ஒன்றும் செய்யாதம்மா, தைரியமா இருக்கு. கூப்பிடாரு தளபதி சத்யநாராயணன் சாரை, கூப்பிடாரு ஜெயராமன் சாரை, கூப்பிடுறேன் வாங்க. உடனே கூப்பிட்டு போய் இந்த அம்மாவுக்கு வேணுங்கிற ஏற்பாடு பண்ணுங்க. அன்றே அப்போலோ ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுகிறான் அந்த சிறுவன். உடனடியாக என்ன செய்யறது? ஆபரேஷன் செய்யப்படுகிறது. அந்த குழந்தை வெற்றி என்ன செய்யறான்? எந்திரிச்சு வர்றான். அப்படியே என்ன செய்யறான்? ராஜா சிண்ட ரோஜா அப்படின்னு சொல்லி ரோசா போட நிக்கிறான். அப்படியே பார்த்து ரஜினி சார்கிட்ட போய் கொடுக்குறான். இன்னைக்கு அது கண்களுக்கு எதுக்கு பார்த்துக்கிருக்கான்? அதுக்கு யாராவது எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சினிமாவில் நடிச்சதோடு இருந்திருந்தா அது நிக்க முடியுமா? இதை அப்படியே நம்ம ஆளுக பூரா ஃபாலோ பண்றாங்க. அம்மா வென்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லையேன்னு சொன்னாங்க. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி நீ இல்லையேன்னு வந்த அவர் ரஜினிகாந்த் அப்படியே அம்மாவை சீக்கா இருக்கிறப்ப தூக்கிட்டு போவார் கோயிலுக்கு. அம்மானால காலு கை வழங்காது, அம்மாவை தூக்கிட்டு போகணும். இவன் என்ன செய்யறான்? நம்ம போறோம் பார்த்தியா, வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியல, என்ன செய்யறான்? நேரம் ஓடுறான், எங்க தலைவர் தூக்கிட்டாரு அப்படின்னு இவன் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எல்லா பையனும் வீட்டில் போய் இன்னைக்கு என்ன செய்யறான்? தான் தாய் மேல பாசம் ஆயிட்டான். சரி, அப்பா யார் வளர்க்காத ஒரு அப்பா பாச்சா படத்துல சொல்லுவார், இனிமே நீ விட்டுரு, உனக்கு வேணாம் இந்த தொழில், போயிரு அப்படின்னு சொல்லுவார். உடனே மாறுறார். ஒரு ஆட்டோக்காரனா, சாதாரண ஆட்டோக்காரன் என்ன செய்யறது? நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தரேம்மா, அப்படியே மாறுறார். நேரம் என்ன செய்யறா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்டோக்கள் எங்க ஆளுக்கு கூட எழுதி போட்டேன், பிரசவத்துக்கு இலவசம், எல்லாரும் வாங்க. நடைமுறைக்கு கொண்டு வரணும்ல, அதை சொன்னா செய்யக்கூடிய சக்தி எங்க காலில் கையில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரையுலகத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, எப்படி எப்படி இருந்திருக்காங்க, ஆனா இவர் அப்படி இல்லை. ஒரு கேபி கொஞ்சமோன்னு ஒரு பெரிய டைரக்டர் உங்களுக்கு தெரியும், அவர் சொல்றாரு ரஜினிகாந்த் வந்து ஹி இஸ் எ வெரி டீசன்ட் மேன் சொல்றாரு. வந்த வழி மறக்காத என்ன செய்யறாரு? வள்ளல், நல்ல மனசு படைத்தவர், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம் தான் இவர் இருந்தார். அதோடு மட்டுமல்லாத பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு உதவுறது பெரிய கஷ்டம்.
செந்தாமரின்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் இறந்துறார். அவர் இறந்தோன்னு அவர் வீட்டுக்கு ரஜினி சார் போறாரு. போறப்ப அந்த அம்மா உடனே அழுகிறாங்க, ஐயா நீங்க கட்டி கொடுத்த வீட்டில் நாங்கள் இருக்கோம் ஐயா. மகராசே நீங்க நல்லா இருக்கணுமே, பாருங்க தன்னுடைய கணவனுக்கு உதவுனது அவருக்கு வெளியிலேயே சொல்லாமல் இருந்ததை அவர் அந்த அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிறவருடைய நிலையில இருக்கு. அதோட மட்டுமல்ல, என்ன செய்யறாரு, செந்தில் ஒரு சாதாரண காமெடி நடிகர், செந்தில் செந்தில் அவர் நினைக்கிறது இல்லை, செந்திலை கூப்பிட்டு சொன்னார், செந்தில் வீரா படத்தில் நீ தான் செகண்ட் வீரா, நல்லா ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன செய்யறாரு, சந்தோஷப்படுத்தினார். அதோடு மட்டுமல்ல, அது பார்த்தீங்கன்னா விழு சக்கரவர்த்தி அண்ணாமலை படத்தில் ஒரு டைலாக் பேசுவார், அந்த டைலாக் ஒரே டேக்கில் ஓகே ஆக நேராக போனார். அவர் கையை பிடிச்சார், ஒரு முத்தம் கொடுத்தார். வருவாங்க அந்த பக்குவம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புலகத்தினுடைய இமயம்ன்றது தெரிஞ்சு என்ன செய்யறார், நேராக போனார், காலில் விழுந்து வணங்கினார். இந்த பக்குவம் யாருக்கு வராது? இந்த பக்குவத்தினுடைய நாயகனாக யாருக்காருனா அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. கல்யாண மண்டபம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தை கட்டினார். அந்த ராகவேந்திரா திருமண மண்டபத்தை கட்டுனதன் மூலமாக என்ன ஏற்படுச்சு தெரியுமா, ஒவ்வொரு ஆண்டும் 100 பேருக்கு இலவசமாக திருமணம் செஞ்சு வைக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த திருமண மண்டபத்தினால என்ன செய்யறாங்க, பல பேர் புண்ணியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான நடுவரவர்களே. அதோடு மட்டுமல்ல, என்ன செய்தாரு, அவர் ராஜாங்கத்தின் மன்னன் தானடா, இந்த பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மை தானடா, அந்த நெற்றியிலே சரிந்து விடும் நீளமுடி அழகு, அந்த முடி கோதுகின்ற 5 விரல் அழகு இருக்கிறதே அதுதான் தனி. ஒரு சாதாரண காட்சி இல்லை திரையுலகத்தில், இதுக்குறைக்கு மனிதனுக்கே இல்லாத காட்சி. மூவியாலையா முருகன் ஒருத்தர் சொல்றார், அவர் பையனுக்கு என்ன ஆயிருது, எலும்புல புற்றுநோய். இன்னைக்கும் நாளைக்கும் அந்த பையன் சாக போற நிலை. 20,000 ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிட்டார். எப்படியாவது அந்த பையனுக்கு ரஜினியை பார்க்கணும், நம்ம நாட்டில் அவனுக்கு ஆசை. இவருக்கு என்ன பண்றதே தெரியல. 1990 படம் அதிசய பிறவி படம், எப்படியாவது ரஜினி சாரை பார்க்கணும்னு அவருடைய இதை கேட்கிறாரு. அங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் இருக்காரு சேகர், அவரை டிரைவர் கூப்பிட்டு போய் ரஜினி சார்ட்ட அறிமுகப்படுத்துறாரு. உடனே ரஜினி சார் உடனே கூப்பிட்டு வர சொல்றாரு அந்த பையனை. அந்த பையன் பேர் சிவகுமார். போனவொடனே பாக்குறாங்க, ரஜினி சார் சொல்றாரு எத்தனை லட்சம் செலவானாலும் இந்த பையனை காப்பாத்தணுன்றாரு. ஆனா முடியல. கடைசியில் என்ன செய்யறாரு, ஒரு ராகவேந்தர் படத்தை கொடுத்து அனுப்புறாரு. ராகவேந்தர் படத்தை பார்த்து அந்த பையன் துள்ளி குதிக்கிறான். டாக்டர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவன் எப்படி சாக போறான் தெரியுமா, ரத்தத்தை கட்டி மூக்கு வழியா ஒழுகி சாக போறான்னு சொன்னாங்க. ஆனா ரஜினி சாரை பார்த்ததுனுடைய உற்சாகத்துல அவன் என்ன இப்படி இறந்தான் தெரியுமா, அப்படியே சுகமா இறக்குறான். இதை வந்து வெளியிலேயே சொல்லாம இருந்தாரு யாரு, அந்த பெத்த தகப்பேன் மூவையாலையா முருகன். ஆனா இந்த சேகர் சொன்னப்ப ரஜினி வந்து இந்த வார்த்தையை கேட்டவன அப்படியே கண்கலங்கினார். அந்த பாசம், அந்த நற்பணி வேற யாருக்கு வராது. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்று சொல்லி அந்த கொள்கையினுடைய லட்சியவாதியாக தேடக்கூடிய ஒரே யார் தெரியுமா, சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். உனக்கும் எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு இருக்கு மயங்காது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினி. தமிழகத்தினுடைய நிரந்தர வைப்பு நிதி சூப்பர் ஸ்டார் ரஜினி என்று சொல்வார்கள். அந்த ரஜினியுடைய வழியில நமக்கு எத்தனை இன்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா அருமையான இந்த நலவர்களே, நீ கேட்டுங்க. தமிழகத்துல ரஜினிக்கு அடிப்படை பண்பு அழுத்துக்கு என்ன இருக்கு, உண்மை இருக்கு. ஆர்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு, ஏன்னா அஃபெக்ஷன் இரக்கம், ஜீனா ஜூடியஸ் புத்திசாலித்தனம், ஐனா இன்சுவாலிட்டி தனித்தன்மை, என்னா நோபிலிட்டி பெருந்தன்மை, ஐனா இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, கேனா கிங் ஆஃப் கிங்ஸ் ராஜாதி ராஜா, ஏன்னா சுறுசுறுப்பு, என்னன்னா நீட்னஸ் சுத்தம், டீனா என்ன செய்வார் வந்தா டேலண்ட் திறமை, ஹெச்னா ஹானஸ்டி நேர்மை. இந்த 11 நட்பனுடைய இலக்கணமாக தமிழகத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக வீரத்தில் மன்னனி வெற்றியின் கண்ணனி என்றும் நீ ராஜானி ரஜினி என்று சொல்லக்கூடிய ரஜினியினுடைய புகழுக்கு பெரிதும் காரணம், உண்மையான காரணம். இன்றைக்கு நற்பணியே நற்பணியே என கூறி வாய்ப்புக்கு நன்றிபடுத்தப்படுகிறோம். நன்றி, வணக்கம். புலவர் வை சங்கரலிங்கம் அவர்கள் அவருடைய தலைவர் மாதிரியே பேசியிருக்கார். அழகு அழகு, நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, மொத்தத்தில் நீ ஒருவன் தான் அழகு. அதை கொஞ்சம் மாத்தினா சங்கரலிங்கத்துக்கும் சொல்லலாம், சங்கரலிங்கம் நீ பேசும் தமிழ் அழகு, நீ பேசிய தமிழ் அழகு. அதுவும் தலைவரை பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். ஒரே வரியில் சொல்லிட்டார், அவருடைய வீடு எப்படியா பூட்டப்படாத ஒரு திருக்கோயிலை போல. மிக அருமையான வாதத்தை வைத்த புலவர் சங்கரலிங்கத்துக்கு வாழ்த்துக்களை கூறி, இனி பட்டிமன்ற மரபுப்படி அணித்தலைவர்கள் தங்களுடைய சார கருத்துக்களை பிழிந்து தர வேண்டும். அந்த அடிப்படையிலே டாக்டர் நிர்மலா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் நடிப்பாற்றலே என்று மீண்டும் கருத்துக்களை வழங்குவதற்காக உங்கள் முன்னே வருகிறார். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மீண்டும் என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய 3 பேருமே ரஜினிகாந்தினுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் நற்பணியே என்று பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நற்பணி யார் செய்யவில்லை,
எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்யவில்லையா? நீங்கள் இரண்டு முறை இரத்த தானம் செய்திருக்கிறீர்கள். நான் இரண்டு முறை இரத்த தானம் செய்திருக்கிறேன். என்னை பற்றியோ உங்களை பற்றியோ யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்களா இந்த நாட்டிலே? ஏன் ரஜினியை பற்றி பேசுகிறார்கள்? அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதனால் தான். அந்த சூப்பர் ஸ்டார் என்ற தகுதியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த முதல் ஆற்றல் எது? அதுதான் நாங்கள் கேட்கின்ற கேள்வி. அடிப்படை ஆற்றல் எது? அது நடிப்பு அல்லவா? இந்த மாதிரியான நற்பணிகளுக்கு ஊக்கம் கொடுக்கிறார் என்றால், ஊக்கம் கொடுத்து செய்ய வைக்கின்றார் என்று சொன்னால், அவருடைய புகழ் என்ற மாளிகையினுடைய அடிப்படை ஆற்றலாக அமைந்திருப்பது அவருடைய நடிப்பு என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ வேடங்கள் ஏற்றிருக்கிறார். ஏழையாக வருவார், பணக்காரனாக வருவார், நல்லவனாக வருவார், கெட்டவனாக நடித்திருக்கிறார், படித்தவனாக நடித்திருக்கிறார், படிக்காதவனாக நடித்திருக்கிறார், வேலைக்காரனாக நடித்திருக்கிறார், எஜமானனாக நடித்திருக்கிறார், அன்பான கணவனாக நடித்திருக்கிறார், பாசமுள்ள தந்தையாக நடித்திருக்கிறார், பாசமுள்ள மகனாக நடித்திருக்கிறார். இப்படி எத்தனையோ வேடங்கள் நடித்து தம்முடைய மக்களுடைய மனதில் எல்லாம் அவருடைய நடிப்பாற்றலை நிலைநிறுத்தியதனால் தான் இன்று அவர் நற்பணி செய்வதெல்லாம் வெளியே சொல்ல முடிகின்றது. அதனை மற்றவர்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நடுவர் அவர்களே, எத்தனையோ பாத்திரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு கதாநாயகன் நகைச்சுவை வேடத்திலே நடித்தார் என்று சொன்னால், நடிக்கிறார் என்று சொன்னால், அதுவும் அவருடைய நடிப்பினுடைய ஒரு பரிமாணம் தான். நியாயத்திற்காக போராடுகின்ற ஒரு செயல் வீரனாக தளபதி படத்திலே வருவார். கலெக்டரிடம் எல்லோருமாக சேர்ந்து, உங்களுக்கு என்ன குறை, எதனால் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கலெக்டர் கேட்கின்ற நேரத்தில் இவர் சொல்வார், நீங்க எப்பவாவது ஏழையா இருந்திருக்கிறீங்களா? பசின்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? எப்பவாவது அனாதையா இருந்திருக்கிறீங்களா என்று மனதை தொடுகின்ற வகையிலே, தாம் செய்கின்ற எல்லா வகையான குற்றங்களுக்கு என்ன காரணம் என்பதனை, நியாயமான காரணம் என்ன என்பதையெல்லாம் எடுத்து சொல்கின்ற போது அவருடைய நடிப்பாற்றல். அதனால் தாங்க இன்னைக்கு எல்லாருமே பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கணும். அது அருமையா, ஒரு பாசமுள்ள தந்தையாக ஒரு படத்துல நடிப்பாற்றல் மூலமாக அண்ணாவளை படத்துல தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொல்கிறார். அவ வெளியே போயிட்டு வருவா காதலனோட போயிட்டு, அது அந்த செய்தி தெரிந்த உடனே இவர் கூப்பிட்டு சொல்வார், இந்த பாருமா, சின்ன வயசு, 18 வயசு, ஒன்றும் புரியாத வயசு. இந்த வயசில் பெரியவங்க சொல்றதெல்லாம் தப்பாத்தான் தெரியும், தப்பாத்தான் புரியும். இந்த வயசுல எந்த பெரிய முடிவையும் சின்னவங்க எடுக்க மாட்டாங்க, அமைதியா சொல்லி பார்ப்பார். இப்படி பொறுமையாக எடுத்து காட்டுகின்ற ஒரு பாசமுள்ள தந்தையாக பார்க்கின்றோம். ஒரு பாசமுள்ள மகனாக, எல்லா வகையான சேவைகளையும் தாய்க்கு செய்கின்ற ஒரு மகனாக பார்க்கின்றோம். ஒரு பாசமுள்ள கணவனாக, எஜமான் படத்திலே பார்த்திருப்போம், ஒரு தன்னுடைய மனைவி பட்டாம்பூச்சி கேட்டு விட்டாள் என்பதற்காக முதல்ல சொல்வார், வைத்தியஸ்வரி நீ வாயும் வயிறுமா இருக்க, உனக்கு என்ன வேணும் வேணும் சொல்லு. ஓடி விளையாட மான் வேணுமா, அதை ராமன் சீதைக்கு கொடுத்துட்டானே. விளையாட மயில் வேணுமா, அதை வள்ளிக்கு முருகன் கொடுத்துட்டானே. உனக்கு யானை வேணுமா, புலி வேணுமா, கரடி வேணுமா, சிங்கம் வேணுமா, சீரம் சிங்கம் வேணுமா, பாயும் புலி வேணுமா, என்ன வேணும் சொல்லு சொல்லு சொல்லு. இந்த உலகத்துல இருக்கிறத மட்டுமல்ல, மேல சுத்தி திரிகிற சூரியன் வேண்டுமா, இல்லாவிட்டால் பறந்து திரிகிற நட்சத்திரம் வேணுமா, பெரியார் தடி வேணுமா, காமராஜர் சட்டை வேணுமா, எம்ஜிஆர் மூக்கு கண்ணாடி வேண்டுமா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு சொன்ன உடனே மனைவி சொல்லுவாள், எனக்கு அந்த பட்டாம்பூச்சியை பிடித்து தாருங்கள். உடனே அவர் பட்டாம்பூச்சிக்காக அலைகின்ற அலைவு அப்படியே ஒரு ஈவந்து உட்கார்ந்தால் கூட தெரியாமல் அப்படியே சென்று அந்த நடிப்பை எல்லாம் பார்த்த பிறகுதான் அது அல்லவா நம்முடைய மனதிலே தங்கியிருந்து அவருடைய புகழுக்கு காரணமாக அமைகின்றது என்று சொல்ல வருகின்றேன். நடுவர் அவர்களே, கடைசியாக ஒரு வார்த்தை. பாட்சா படத்திலே எதிரியை பார்த்து, எதிரியாக விளங்குகின்ற ஆண்டனியை பார்த்து சொல்லுவார், என்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் இப்ப ஜெயிச்சு காட்டுட்டேன். என்கிட்ட இருக்கிற கூட்டம் எல்லாம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பினால சேர்ந்த கூட்டம். இது அன்பு சாம்ராஜ்யம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த அன்பு சாம்ராஜ்யத்திலே அவர் பின்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருப்பது அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய நடிப்பாற்றலே என்று கூறி, எந்த முடிவை வேண்டுமானாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எல்லாவற்றையும் சாரப்போவது அந்த சூப்பர் ஸ்டாருடைய பெருமைக்குத்தான் என்று சொல்லி, அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம், அடிப்படையான புகழுக்கு காரணம் அவருடைய நடிப்பாற்றலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் நிர்மலா, புகழை ஒரு மாளிகையாக கற்பனை செய்தால் அந்த மாளிகையினுடைய அஸ்திவாரம் நடிப்பாற்றல். எவ்வளவு முரண்பாடுகளை அடுக்கி சொன்னார், ஏழையா பணக்காரனா, படித்தவனா படிக்காதவனா, வேலைக்காரனா எஜமானனா,
இந்த முரண்பாடுகளை அடுக்கி சொல்லி அருமையான செய்திகளை சொல்லி இருக்கிறார். கதாநாயகன் கூட தன்னுடைய நடிப்பால் நகைச்சுவை ஊட்ட முடியும் என்ற ஒரு புதிய பரிமாணம், அதை எடுத்துக்காட்டிய பெருமை நம்முடைய சூப்பர் ஸ்டாருக்கு உண்டு. நியாயத்துக்காக போராடுகிற ஒரு பாத்திர படைப்பு மிகச்சிறப்பு. அண்ணாமலை படத்துல இருந்து ஒரு அருமையான காட்சி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, பட்டாம்பூச்சி இது வந்து சொன்னாங்க வைத்தீஸ்வரி கிட்ட, அவர் கேட்கிறார் என்ன வேணும் என்ன வேணும், அதுல ஒரு நல்ல உளவியல் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு கேட்கிறார் என்ன வேணும் என்ன வேணும்னு, அதுல ஒண்ணு அந்த அம்மா கேட்டுச்சா சொல்லாத ஒண்ணு கேட்டிருக்கு, பட்டாம்பூச்சி கேட்டிருக்குடா. அந்த நடிப்பும் தெரியுது நடப்பும் தெரியுது. ஒரு அருமையான இடத்தை தொட்டு காட்டினார்கள். பாச்சாவில் முடிச்சிருக்காங்க. இந்த கூட்டம் சேர்த்த கூட்டம் இல்லையா, அன்பால சேர்ந்த கூட்டம். இந்த அன்பு சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி சூப்பர் ஸ்டார். அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் நடிப்பாற்றல் என்று தன்னுடைய முத்தாய்ப்பான வாதத்தை வைத்திருக்கிறார். இனி டாக்டர் வண்ணமுத்து அவர்கள் மீண்டும் வருகிறார். நடிப்பாற்றல் அல்ல நற்பணியே என்று அவர் தன் கட்சிக்கு வலு சேர்க்கிறார். தங்கை நிர்மலா அவர்களுக்கு நான் மெத்தவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கடைசியில் அவங்க சொன்னது என்ன வார்த்தை, அன்பு என்ற வட்டத்திற்குள் எல்லோரையும் ரஜினி அடக்கி விட்டாராம், நடிப்பு என்ற வட்டத்திற்குள் எல்லோரையும் அடக்கிவிட்டதாக அவர் குறிப்பிடவில்லை. எனவே அந்த அன்பு என்ற வட்டத்திற்குள் அகப்படும் மலையாக எல்லோரையும் அவர் கைப்பிடித்திருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்து வருகின்ற நற்பணியே ஆகும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ரஜினி அவர்களினுடைய உயர்ந்த உள்ளமாகும். ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். கமலா தியேட்டர் உரிமையாளர் வி என் சிதம்பரம் அவர்களுடைய மகன் கணேஷ் கமலா ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவிற்கு ரஜினிகாந்த் அவர்களை அழைக்கிறார். அப்பொழுது ரஜினிகாந்த் என்ன கூறுகிறார், நான் விழாவிற்கு வருகிறேன், ஆனால் எனக்கோ என் உடன் வருபவர்களுக்கோ நீங்கள் அன்பளிப்பு தரக்கூடாது. யாருக்கு அன்பளிப்பு தர வேண்டும், அந்த ரெஸ்டாரண்டை கட்டிய தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பு தர வேண்டும். விழாவும் நடைபெறுகிறது, ரஜினியின் கையால் அந்த தொழிலாளர்கள் அன்பளிப்பு பெறுகிறார்கள். இங்கே நண்பர் சங்கரலிங்கம் செந்தாமரைக்கு வீடு கிடைத்த இதை பற்றி குறிப்பிட்டார். ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். கவிஞர் பிரைசூடன் 50 படங்களுக்கு மேல் பாடல் எழுதியவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நமது ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார். கவிஞரை காணுகிறார் நம்முடைய ரஜினிகாந்த். கவிஞரே, ஓய்வு இருக்கிற போது வீட்டு பக்கம் வரலாம்ல அப்படின்னு சொல்றார். ஒரு நாள் கவிஞர் பிரைசூடன் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிறார். பேச்சு நடைபெறுகிறது. எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் எல்லாரும் சௌரியமாக இருக்கிறாங்களா, சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா? கவிஞர் குறிப்பிடுகிறார், வீடு இல்லையே, பாட்டு எழுதி எப்பொழுது சம்பாதிப்பது, நீங்கள் வீடு கட்ட வேண்டும். நாம் ஒரு எந்த நிலையிலும் நல்வாழ்வு அடைவதற்கு வீடு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தொகையை எடுத்து தருகிறார். கவிஞர் அதை அன்போடு மறுத்து விடுகிறார். அப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிடுவார்கள், இது உங்க வீடு, எப்பொழுதும் திறந்திருக்கும், எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது கவிஞர் மிக அழகாக குறிப்பிடுகிறார், ரஜினிகாந்த் அவர்களுடைய கையெழுத்திட்ட செக் என்னிடம் இருக்கிறது, அந்த பிளாங்க் செக்கை எப்பொழுதும் ரஜினிகாந்த் என்ற ரிசர்வ் பேங்கிடம் நான் மாற்றிக்கொள்வேன் என்று குறிப்பிட்டு மிக அழகாக நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கவிதை பாடுகிறார். வைரம் கூட பரிசோதித்த பின்தான் தரம் தெரியும், இந்த கருப்பு வைரம் பார்வையிலேயே தரம் தெரியும், சிறு மழலைகளின் செல்ல பெட்டகம் இது, சிக்கல் இல்லாத அன்பு பாத்திரம், தயாரிப்பாளர்களின் தங்க சுரங்கம், நம் தமிழகத்தின் நிரந்தர வைப்பு நிதி. இன்னொரு செய்தியை குறிப்பிடுகிறேன். தமிழகத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அதற்கு குரல் கொடுக்க தயங்காதவர் ரஜினிகாந்த். தமிழகத்தினுடைய மான பிரச்சனையாக காவிரி பிரச்சனை ஏற்பட்ட பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் தருவதாக நம்முடைய புரட்சி தலைவி அவர்களை சந்தித்து அங்கே நேரடியாக தன்னுடைய அன்பையும் ஆதரவையும் புலப்படுத்திய பெருந்தகையாளர் ரஜினிகாந்த் அவர்கள். ரசிகர் மன்றத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ராமன் முடிசூடுகின்ற பொழுது அந்த ராமன் முடிசூடுவதை போன்று அயோத்தி நகர மக்கள் ஒவ்வொருவரும் தானே முடிசூடி கொண்டதாக நினைத்தார்களாம். அதை போன்று ரஜினியினுடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு ரசிகனும்
தானே பிறந்த நாள் கொண்டாடுவது போன்று ஊர் உலகம் எல்லாம் கொண்டாடுகிறார். சேரன் செங்குட்டுவன் வடையுமயத்திற்கு படையெடுத்து சென்ற பொழுது அந்த சேர நாட்டிலே சேரன் இருந்ததை போன்று ஆட்சி நடைபெற்றதா? அதை போன்று ரஜினி எந்த இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் ரஜினி இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்னதான் நடத்துகிறார்கள். துன்பத்தை போக்குவது எப்படி தெரியுமா? பசித்தவனுடைய வயிற்றில் பொருளை சேகரித்து வைக்க வேண்டும். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புளி என்று குறிப்பிடுவார் வள்ளுவர். எனவேதான் ரஜினிகாந்த் செய்கின்ற தர்மங்களிலெல்லாம் நாம் சிறப்பாக பாராட்டப்படுவது ஏழைகளை நினைந்து அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்காக அவர் செய்கின்ற மிகச்சிறந்த உதவிதான். அம்மா நிர்மலா, சந்தானம், திருமலை, நீங்கள் நடிப்பை பற்றி குறிப்பிட்டீர்கள். அந்த நடிப்பில் கூட எதை அவர் தெளிவுபடுத்துகின்றார் என்று தெரியுமா? என்எஸ்கே அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு சமுதாய சிந்தனையை அவர் உணர்த்துகின்றார் என்பதைத்தான் இந்த வாதத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆன்மீகத்தை தன்னுடைய நடிப்பிலே பரப்பினார். அவருடைய முதல் படம் அபூர்வராகம் இறைவனுடைய அருளாலோ என்னவோ அவர் பேசிய முதல் வசனமே அன்னை பராசக்தியை குறிப்பிடுகின்ற பைரவி என்ற சொல். எனவே அவருடைய வாழ்க்கைக்கு அந்த ஆன்மீக பயணம் இன்று வரை துணை புரிகிறது என்றால் அதை மீற முடியுமா? மிக அழகாக ஒரு வசனத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க எல்லாம் சொன்னீங்க அலெக்ஸ் பாண்டியனை பத்தி. அந்த அலெக்ஸ் பாண்டியன் என்ன கூறுகிறார்? கடமையை நான் மிக சிறப்பாக கருதுவேன் என்று தான் குறிப்பிடுகின்றேன் ஐயா. அவர் சொல்றார் பாருங்க, சட்டத்தை காக்கிறவன் நான், கற்பழிக்கிறவன் இல்லை. பெத்ததாய் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட உத்தியோக மேலானது என்று குறிப்பிடவில்லையா? எந்த படத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் நீதி, நேர்மை, நியாயம் என்ற தர்மத்தை அவர் உணர்த்துகின்றார் என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு செய்தி, மிக அழகான ஒரு வசனம், சட்டத்தை செஞ்சு தர்மம் செய்யறதை விட தர்மம் செய்யறதையே சட்டமாக்கி கொண்டவன் என்று எஜமானன் படத்தில் பானவராயர் குறிப்பிடுகின்ற கூற்றை குறிப்பிடுகிறேன். எனவே ஒரு கவிஞர் குறிப்பிடுவார் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி, பசித்தவர்களுக்கு நீ பால் நிலையம், படிக்காதவர்களுக்கு நீ நூல் நிலையம் என்று கற்றவர்களாலும் கல்லாதவர்களாலும் ஏழைகளினாலும் பணக்காரர்களினாலும் ரஜினிகாந்த் பாராட்டப்படுகின்றார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய நற்பணியே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே இப்போது ஆறு அறிஞர்கள் மிக அருமையாக வாதங்களை அடுக்கி பேசியிருக்கிறார்கள். படங்களை பார்த்தும் நற்பணிகளை கேட்டும் மிக அருமையாக வாதங்களை சொல்லியிருக்கிறார்கள், பாங்கறிந்து பேசியிருக்கிறார்கள். நடிப்பாற்றலே என்ற அணி, நற்பணியே என்ற அணி. பட்டிமன்ற வரலாற்றிலேயே இன்று ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி, முத்தாய்ப்பான நிகழ்ச்சி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் எது? அடிப்படையான உணர்வு எது? கேள்வி இதுதான். நடிப்பாற்றலே என்றார் டாக்டர் நிர்மலா தொடக்க உரையிலே. அபூர்வ ராகங்கள் முக்கியமானது. அபூர்வ ராகங்கள் முதல் பயணத்திலே தொடங்கியப்பட்ட ஒரு திரைப்படம். கே பாலச்சந்திர அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அவரை ஈர்த்தது எது? நடிப்பாற்றல் தானே. அதுதானே பிள்ளையார் சூடி போட்டது, ஒரு அடிப்படையான வாதத்தை வைத்தார். இன்றைக்கு நடிப்பு துறையிலே சாதனை படைத்திருக்கிறார். இந்த 19 ஆண்டுகளிலே 149 படங்களை முடித்திருக்கிறார். 6 மொழிகளிலே நடித்திருக்கிறார். இது ஒரு சாதனை என்று இன்றைக்கு பத்திரிகைகள் மதிப்பீடு செய்கின்றன. 150 படங்களை முடித்திட்ட கலைஞர்கள் 2 பேர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய கமல் அவர்களும். ஆனால் சினிமா ஆய்வாளர்கள் என்ன மதிப்பீடு செய்கிறார்கள்? இந்த 150 திரைப்படங்களை முடிப்பதற்கு அந்த 2 பேர் எடுத்துக்கொண்ட காலகட்டத்தை விட மிக குறுகிய காலகட்டத்தை தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. சின்ன குழந்தையில இருந்து பெரியாள் வரைக்கும், இளைஞனில் இருந்து பெண்கள் வரைக்கும் அனைத்து தரப்பினரையும் ஈர்த்திருக்கிறது. அருமையா சொன்னாங்க ஒரு புதுக்கவியன் சொன்னான், நீ நடிக்கும் போது வெளிப்படுவது நவரசம் மட்டுமல்ல, பரவசம் என்னும் 10வது ரசம்.
அவருடைய நடிப்பை பார்க்கிற பொழுது பரவசம் என்னும் பத்தாவது ரசம் வெளிப்படுகிறது. கவிதை முடியிலே ஒருவர் பாராட்டு சொன்னார். கவிதை மொழியில முதல் காட்சி நினைத்து பாருங்கள், மோதிர கையால் குட்டுப்பட்டது போல இயக்குனர் சிகரம் தன்னுடைய அந்த முத்திரையில் எப்படி பதித்திருக்கிறார், அபூர்வ ராகங்கள் முதல் காட்சி எப்படி அமைகிறது நினைத்து பாருங்கள். மலரும் நினைவுகளாக பின்னோக்கி போய் பார்த்தால் தெரியும் எப்படி நுழைகிறார் நம்முடைய ரஜினி. வீட்டு கதவு, அந்த வீட்டு கதவை தள்ளி கொண்டு நுழைகிறார். ஒரு சிம்பாலிக் ஷாட், பாவேந்தன் பாரதிதாசன் படைப்பான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. தமிழ் சினிமா நம்முடைய ரஜினிக்கு வரவேற்பு சொன்னது. எப்படி? அந்த வீட்டு கதவு. தமிழ் சினிமா தன்னுடைய கதவை அகலமாக திறந்து அந்த மகத்தான கலைஞனுக்கு வரவேற்பு சொல்வது போல முதல் காட்சியை எவ்வளவு அருமையாக அமைத்திருக்கிறார். 36 பேர் படித்தார்கள் நடிப்பு பயிற்சி கல்லூரியிலே. யார் ஈர்க்கப்பட்டது, யாரால், அதானே கேள்வி. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, ஏதோ அது, ஏதோ அடி, ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்று இன்றைக்கு திரைப்பாடல் போட அன்னைக்கு கேபியினுடைய அந்தராத்மாவிலே ஒரு குரல் கேட்டது. எந்த கண்ணிலும் இல்லாத ஒன்று, ஏதோ அது, ஏதோ உன்னிடம் இருக்கிறது. ரஜினி என்ற கலைஞனை பார்த்த பொழுது கேபி நினைத்த நினைப்பு என்ன தெரியுமா? எந்த கண்ணிலும் இல்லாத ஒன்று அந்த கண்ணில் இருக்கிறது, காந்த கண். தொட்டது எது, முதல்ல தொட்டது எது, ஈர்த்தது எது? அபூர்வ ராகங்கள். பேராசிரியர் வண்டமுத்து அதை அப்படி திருப்பினார். முதல் வசனம் என்னங்க? பைரவி வீடுதானே. பைரவி யார்? ஆன்மீக சிந்தனையை அந்த தயாரிப்பாளர் பாத்திரத்தை தெரிந்து கொடுத்தாரோ என்னவோ, ஆனால் அவர் அதற்கு தன்னுடைய வாதத்திற்கு சாதகமாக அருமையாக பயன்படுத்தி கொண்டார். அப்போ முதல் பயணம் எப்படி அமைந்தது, ஈர்ப்புக்கு காரணம் என்ன? உடனே அவர் டாக்டர் வண்ணமுத்து சொல்லிட்டார், ரஜினின்னு சொன்னாலே 12 பண்புகள்யா. வாழ்க்கையை படிச்சா தெரியும், நட்புக்கும் நன்றிக்கும், நட்பில் தொடங்கி நன்றியில முடிச்சார். இன்னைக்கு 2 பண்பு தான் இல்லாம இருக்கு. இன்றைக்கு நகர் நட்புங்கிறான் புதுக்கவிஞன். பேருந்து நிலையத்தில் 2 நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். என்ன சேது, 24 வருஷம் ஆச்சு பார்த்து. இப்படி பார்த்தா 24 சிட்டி பஸ் இருக்கு. இப்போ வரட்டுமா, போயிட்டு வரேன் பார்ப்போம் அப்புறம். இன்னைக்கு நட்பு அதுதான் சார். வான்புகள் வள்ளுவன் திருக்குறளிலே 4 அதிகாரம் படைத்தார். நட்பு, தீ நட்பு, பழமை நட்பு, ஆராய்தல். இந்த நட்புக்கு இலக்கணம் வகுப்பது போல நம்முடைய ரஜினி சார் அவர்கள் எப்படி காட்டியிருக்கிறார். நண்பர்களுக்காகவே ஒரு படம் எடுத்திருக்கிறார், அதுதான் வள்ளி. எதை காட்டுது? நல்ல நெஞ்சத்தை காட்டுகிறது, அந்த நற்பணியை காட்டுகிறது. அது முக்கியம் அல்லவா? நற்பணியை எடுத்து காட்டியது. உடனே சொன்னார்கள், நடிப்பு கட்சியில தொடக்க படம் அது, ஆனால் நடிப்பினுடைய பரிமாணங்களை பாருங்கள். எப்படி அறிமுகமானார்? ஒரு சின்ன வேடத்திலே அறிமுகமானார். சின்ன வேடத்திலே இருந்து எப்படி மாறினார்? ஒரு வில்லன் நடிகராக ஆனார். 16 வயதிலே என்ற படத்திலே பரட்டையனாக, ஒரு பீடி துண்டு பரட்டத்தலை வம்பு பேச்சு, அதான் நடிகர் சிவகுமார் சொன்னார். ஒரு பொறுக்கி பாத்திரத்திலே நடித்தால் கூட ரஜினியால் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்க முடியும். பேசிக்காங்க, மயிலு தாவணியில பார்த்தா எப்படி இருக்கு? உடனே ஒரு வசனம் சொல்லுவார், மயில மட்டுமா, அவங்க ஆத்தால தாவணியில பார்த்தாலுமே சூப்பரா இருக்கு சொல்லிட்டு, இது எப்படி இருக்கு? அந்த ஒரு வசனம் எப்படியெல்லாம் பேசப்பட்டது டாக்டர் திருமலை எடுத்து காண்பித்தார். தொடக்கம் வில்லனாக மாறி அதற்கு பிறகு பாருங்கள் எப்படி எதிர்மறை வில்லன், நெகட்டிவ் ஹீரோ டாக்டர் நிர்மலா சுட்டி காண்பித்தார் முள்ளும் மலரும் என்ற பாத்திரத்திலே. அப்ப நடிப்பினுடைய முத்திரை எப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது, ஆன்டி ஹீரோ எதிர்மறை வில்லனாக வளர்கிறார், பரிணாமம் காட்டுகிறார். இப்படி பரிணாமம் நற்படியில் இருக்கா இவங்க கேள்வி. எப்படி வித்தியாசப்படுத்துகிறார், வில்லனா வந்தா கூட வித்தியாசம். சிகரெட்டு எப்படிலாம் நடிக்குது, துண்டு எப்படி நடிக்குது, கண்ணாடியை எப்படி சுழட்டி போடுறாரு,
கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவிபாடும் ரஜினி வீட்டு ரஜினியினுடைய நடிப்பிலே துண்டு கூட நடித்து காட்டும். இது புதுமொழி. துண்டு நடிக்குது, ஒரு சுழட்டு சுழட்டி தூக்கி போறார் எஜமான் படத்தில். அப்ப சிகரெட்டை துண்டை போனை எதையுமே நடிக்க செய்ய முடியும், அகரிணை பொருளுக்கு கூட ஆவியை தந்து வெள்ளித்திரையிலே காட்ட முடியும் என்று காட்டிய கலைஞன் டாக்டர் முத்துசந்தானம் பாராட்டினார். இப்ப அந்த நடிப்பாற்றல் தானே, அதிலும் மீறவர் எப்படியெல்லாம் ஒரு புதிய அவதாரம் எடுத்தார் நடிப்பாற்றல் சொன்னார்கள். உடனே புலவர் சங்கரலிங்கம் எடுத்தார், நடிச்சுட்டு மட்டுமா இருக்கிறார், நற்பணி செய்யலையா? அவர் மட்டுமா செய்கிறாரு? நற்பணி கட்சி அழகாக புள்ளி விவரத்தோடு சான்றுகளோடு எடுத்து காட்டியது. அவர் மட்டும் செய்யலையா நற்பணி? அவருடைய ரசிகர் மன்றங்கள் செய்கின்றன, 20,000 ரசிகர் மன்றங்கள் செய்கின்றன. ஆனால் ஒரு காலத்திலே ரசிகன் என்று சொன்னால் வெறியன் அல்ல, வெறி இன்றைக்கு நெறி, நெறியனாக ஒரு பிரியனாக மாற்றியது யார்? அதான் முக்கியமானது. ஒரு அழகான ஒரு குட்டி கதையை ரஜினி அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு குதிரையில கடவுள் வந்துகிட்டு இருக்கிறார், எல்லாரும் பார்த்து வணங்குறாங்க. குதிரை என்ன நினைச்சுக்கிச்சா, என்னைய பார்த்தா எல்லாம் வணங்குறாங்க. ஒரு அப்படி சட்டக்காலர் தூக்குவது போல தூக்கி கொண்டதான். கடைசியில் கடவுள் உருவம் கீழே இறங்கியது தான் தெரிஞ்சது, எல்லா வணக்கமும் யாருக்கு போடப்பட்டது? சொல்லிட்டு சொல்றாரு, நான் எப்படின்னா குதிரை மாதிரி, மேலே இருக்கிறதே கடவுள், அதனுடைய ரசிகர்கள். அந்த ரசிகர்களுக்கு எத்தனை பெரிய இடத்தை அவர் ஒதுக்கி இருக்கிறார், அது முக்கியமானது அல்லவா? அதனால தான் ரசிகர் நற்பணி மன்றங்கள் எப்படியெல்லாம் பணிகளை ஆற்றுகின்றன. கல்வி பணியாகட்டும், சமுதாய பணியாகட்டும், நோயாளிகளை மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி தக்க உதவிகளை செய்கிறார்கள். அடிப்படையான பணியா இல்லையா? சரி, நற்பணி வந்துருச்சு, நடிப்பு. எவ்வளவு சின்ன சின்ன ஒரு வாதங்களை முன்வைத்து தங்கள் வாதங்களை சொல் ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு போனார்கள். நற்பணி செய்கிறதுக்கு பணம் வேணும், பணம் எங்கேருந்து கிடைக்குது? நடிச்சா தான் கிடைக்குது. நற்பணியை எப்படி செய்கிறாரு? வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் செய்கிறார். அப்போ நடிப்பு திறத்தாலே ஈட்டிய பொருளை நற்பணிக்கு செலவழிக்கிறார். நடிப்பாற்றல் எப்படி வித்தியாசத்தை காண்பித்து திருக்கிறார். 3 படத்திலிருந்து அழகா சொன்னாங்க, அலெக்ஸ் பாண்டியன் ஒரு வசனம் பேசினா கூட 20 எப்படி அந்த பாத்திரத்தை உயிருள்ள பாத்திரமாக மாற்றி காண்பித்து விட்டார். செந்தாமரை சொல்லுவார், என் பேரை சொன்னா குழந்தை கூட வாய மூடிக்கும் ஒரு கையால. சொன்ன உடனே ஒரு வசனம் சொல்லுவார், என் பேரை சொன்னா இன்னொரு கையால அம்மா வாயே மூடும். இந்த வசனத்தை பேசுறப்போ பார்க்கிற அந்த அவையினர் என்ன உணர்வுக்கு ஆளானார்கள்? பாத்திரமாக இவர் மாறி நடிப்பது வேறு, பார்க்கின்ற பாத்திரத்தையே பாத்திரமாக ஒன்றி மாறச் செய்வது வேறு. இந்த நடிப்பு ஆற்றல் அப்படியெல்லாம் மாறிவிட்டது, அது அடிப்படையானது. நற்பணி கட்சி அழகா சொல்லிச்சு, மனித நேயம் முக்கியமானதுங்க, மனித நேயம் முக்கியமானது. அந்த மனித நேயத்திற்கு பல சான்றுகளை சொன்னார்கள். கவிஞர் பிறைசூடனை பற்றி, நடிகர் செந்தாமரையை பற்றி மிக அருமையான கருத்துக்களை சொன்னார். ஸ்டல்ட் நடிகருங்க, நடந்த நிகழ்ச்சி. பம்பாய்க்கு ஃப்ளைட்டில் பிடிக்கணும், சட்டை புழுதி படிஞ்சு அழுக்கா இருக்கு. பார்க்கிறார் ரஜினி, பக்கத்தில் ஒரு ஸ்டல்ட் நடிகர் சட்டை இருக்கு, கபால்னு வாங்குறார். சட்டை எடுத்து போட்டுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டார். திரும்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்ப வர்றாரு. நினைத்து பாருங்கள் நண்பர்களே, அந்த ஸ்டண்ட் நடிகருடைய சட்டையோட ஒரு அழகான புது சட்டையும் அந்த நடிகருக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. அழகாக சொன்னார்களே, ஒவ்வொருவர் பார்க்கிற பொழுது நலம் விசாரிக்கணும். ராமாயணத்தில் ராமன் செய்தது என்ன? தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்கிற பொழுதுலாம் கேட்கிறான், இடரிலை இனிது நும்மனை குமரரும் வலியர்கள். உனக்கு கஷ்டம் இல்லையே, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? நலம் விசாரிப்பது போல ஒவ்வொரு சக கலைஞனையும் சாதாரண லைட் பாயிலே இருந்து மிகப்பெரிய கலைஞர்களை கூட இப்படி நலம் உசாவுகிறார் என்று சொன்னால் அடிப்படையாக இருக்கிற அந்த உணர்வு அடிப்படையானது.
ஒரு நடிப்பு கட்சி சொன்னார்கள். இந்த நடிப்பில் எப்படி காட்டியிருக்கிறார் தெரியுமா, குணச்சித்திர நடிப்பு. அவரே எழுதியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே, எம்ஜிஆருடைய மின்னல் வேக ஸ்டண்ட் நடிப்பு, சிவாஜி சாருடைய வசனம் பேசுகிற அந்த உணர்ச்சிகரமான நடிப்பு, ரெண்டும் என்னை கவர்ந்தன. இந்த ஆறிலிருந்து 60 வரை 50வது படம், அந்த படம் வெளிவந்த போது பாராட்டின இதழ்கள். பழைய சிவாஜி சாருடைய நடிப்பை இதிலே பார்க்க முடிகிறது. அப்ப நடிப்பினுடைய முத்திரையை எங்கே பதித்திருக்கிறார், அது முக்கியமானது. ராகவேந்திரா படத்தை பற்றி 2 அணியினரும் குறிப்பிட்டார்கள். 2 பேருடைய கருத்தையும் மிக அருமையாக கேட்டிருக்கிறோம். இவங்க சொன்னாங்க, எப்படி கைகட்டி நாமம் தரித்து மீசை இல்லாமல் வெள்ளை உடை அணிந்து அமைதியா சாந்தமா நடித்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் டாக்டர் கலாராணி திருப்பினார்கள், ஆன்மீக பணி. இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார், ஆன்மீக பணி அல்லவா முக்கியம். எனவே அந்த குணச்சித்திர நடிப்பில் இருந்து இமேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த கற்பனை உருவத்தை பற்றி கூட கவலைப்படாமல், வள்ளி என்ற பாத்திரத்திலே வீரையின் பாத்திரத்தை எப்படி ஏற்றார் நடிப்பு கட்சி, மிக அழகாக சொன்னது. இன்னொரு புதிய அவதாரம், அதனால் தான் இந்தியா டுடே பத்திரிகை வள்ளி படம் வந்தபொழுது ஒரு அருமையான கட்டுரை எழுதியது ரஜினியை பற்றி, ரஜினி புதிய அவதாரம் என்று. இந்த இன்னொரு பரிமாணம் என்ன, நகைச்சுவையாக நடிப்பது. நடிப்பு கட்சி அதையும் சொல்லிச்சு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நடிப்பாற்றலை செதுக்கிக் கொண்டே வந்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். தம்பிக்கு எந்த ஊர், குரு சிஷ்யன். அவர் ஆங்கிலம் பேசுறதே நகைச்சுவையா இருக்கு. இன்வெஸ்டேஷன் ஏபிசி ஆபீசர்ங்கிறார். அதுலையும் பாருங்க, ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு, பிளாக் மணி ஒயிட் மணி இல்லையா, ரெட் மணி. உடைய என்னடா ரெட் மணினா, அடுத்தவனை சுரண்டி அடுத்தவன் உழைப்புல இருந்து பிழிஞ்சு எடுத்திருக்கான் பாருங்க, அதுக்கு ஒரு புது பேர். உடனே கமெண்ட், அவர் ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷன், பிரபு அவரும். பணத்துக்கு ஒரு புதிய பேரை உருவாக்கிட்டியாப்பா, ரெட் மணி. இப்படி ஆங்கிலம் பேசுகிற அழகு, இப்படியெல்லாம் நகைச்சுவை எப்படியெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். வில்லன், நெகட்டிவ் டைப் ஹீரோ, ஹீரோ, காமிக் ஹீரோ, சூப்பர் ஸ்டார். மாபெரும் நிறுவனம் ஏவியனுடைய முரட்டுக்காளி என்ற திரைப்படம், நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த முரட்டுக்காளி என்ற படம், நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்னும் அந்தஸ்தை தந்தது. சினிமா ஆய்வாளர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள், அது முக்கியமான கருத்து. அப்ப எப்படி ஹீரோவா நடித்துக் கொண்டிருக்கிற ஜெய்சங்கர் அவர்களை வில்லனாக அறிமுகப்படுத்தி இவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வருகிறார். அப்ப பார்க்கிற பொழுது நற்பணி கட்சி இதை தொட்டு காட்டது. அது போல நவரச நாயகன் எப்படி நடிப்பிலே தன்னுடைய நடிப்பாற்றலை செதுக்கிக் கொண்டே போகிறாரோ, அதுபோல இவர் எப்படி நற்பணியிலே எப்படி வியாபகம் செய்து கொண்டே வருகிறார், வாழ்க்கையில் அனுபவம் வர 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 இவர் எப்படி சேர்த்து கொண்டே போகிறார். அருமையாக சொன்னார்கள், குரல் கொடுப்பது. இளமையில் கல் என்று சொன்ன உடனே பாரதி சொன்னான், முதுமையில் மண். இளமையில கல்லாட்ட இருந்தா நீ என்ன ஆகும், முதுமையில மண்ணா போவ. நமக்கு இதுக்கு சார் வம்பு, சித்தம்போக்கு சிவம்போக்கு. ராமன் ஆண்டான், ராவண ஆண்டா என்ன, இப்படி இருக்கிற போக்கா நல்லது. அவரா எந்த வம்புதும்புக்கும் போக மாட்டார். இதுவா ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிற இலக்கணம், ஒரு பிரச்சனையா ஒரு நியாயம் அங்கே மறுக்கப்படுகிறா, தட்டி கேள், நியாயத்திற்காக போராடு. அந்த போராட்ட குணத்தை எப்படி காட்டியிருக்கிறார் திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலேயும். சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனை சொன்னாங்க, சம்பளத்தை குறைச்சிக்கிறேன். உழைப்பாளி படத்தில் நஷ்டம் வருதா, அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுவரை திரைப்படத்திலே ஒலிக்காத குரல் இது. மதிப்பீடு செய்யறான் நம்ம ஆளு. இதுவரைக்கும் யாரும் இப்படி சொல்லல. ஒரு காவிரி நீர் பிரச்சனையா, பேராசிரியர் வண்ணமுத்து சொன்னது போல, இந்த நாடு, இந்திய நாடு உலக அளவு சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டார். வேற என்னங்க வாழ்க்கையில, தமக்கு பழக்கமான ஒருவர் துன்பத்திலே வாடுகிறார் என்று சொன்னால் அந்த துன்பத்தை துடைக்க வேண்டும். ராஜசேகர் இயக்குனர், அருமையான இயக்குனர், பல வெற்றி படங்களை தந்தவர். அவருடைய திருமணம், இல்ல திருமணம், அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த வீட்டு திருமணத்துக்கு இவரே முன்னின்று உதவி செய்கிறார். அதெல்லாம் முக்கியமானது.
அந்த பண்பு அல்லவா மிக முக்கியமான பண்பு. மிக அருமையான செய்திகளை எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நிவாரண நிதியா சொல்ல வேண்டாம், எல்லாம் கொடுத்து விட்டார்கள். பூகம்பமா புயலா மழையா எல்லாவற்றுக்கும் உடனடியாக எடுத்து காட்டுகிறார். ரெண்டு அணியரும் மிக அருமையான கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற ஒரு பாங்கு இருக்குது, அது முக்கியமானது. திருமண மண்டபம் கட்டியிருக்கிறார் ராகவேந்திரா, திருமண மண்டபம். ஒரு சுவையான வரலாறு இருக்கிறது. நண்பர் சங்கரலிங்கம் அவர்களே அவரே குறிப்பிட்டிருக்கிறார், அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார், அவருக்கு கல்யாண மண்டபம் கிடைக்கல. இந்த நாட்டில் போக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இனிமேல் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட முடியாது. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அது பழைய மொழி, இன்னைக்கு புதுக்கவின் சொல்லிட்டா இனிமேல் திருமணங்கள் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்பட வேண்டும். காரணம், இங்கே கல்யாண மண்டபங்களே காலி இல்லை, எல்லாம் புக்காயிருச்சு. இவருக்கே கிடைக்காம திருப்பதியில கல்யாணம் வச்சுக்கிட்டார். உடனே சொல்றாரு, இனிமேல் இந்த நாட்டில யாரும் திருமண மண்டபம் கிடைக்காமல் அல்லல் படக்கூடாது, அலையக்கூடாது, திருமணம் துன்பப்படக்கூடாது என்று சொல்லி முடிவெடுத்து திருமண மண்டபம் கட்டுகிறார் ராகவேந்திரா பெயராலே. ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சி. ஆதரவற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவு இல்லாமல் வாடுகின்ற ஏழை எளிய பெண்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறார். இப்போ எதை முக்கியமாக சொல்கிறது? முத்தாய்ப்பாக சொல்லணும். பாடல் காட்சி, வசன நடிப்பு, நீளமான வசனமாக சொல்கிறார், சின்ன வசனமாக சொல்கிறார். நான் வந்து சட்டத்தை காக்குறவன், கற்பழிக்கிறவன் இல்லை, எடுத்து காமிச்சிட்டார். அப்போது வசனம், பாடல், நடிப்பு எல்லாம் முத்திரை காட்சி. இன்றைக்கும் பாருங்கள், தொலைக்காட்சியில் வந்து எந்த பாடல் காட்சி அதிகமான வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெறுகிறது? நடிப்பினுடைய ஆற்றலுக்கு அது எடுத்துக்காட்டு. சரி, முத்தாய்ப்பா என்ன சொல்கிறது? நடிப்பிலே சிறு பாத்திரத்தில் வந்து எதிர்மறை வில்லனாக வளர்ந்து நாயகனாக உயர்ந்து அதிலும் இந்த நகைச்சுவை பாத்திரம் ஏற்று நடித்து புதிய அவதாரம் எடுத்து சூப்பர் ஸ்டாராக விஸ்வரூபம் எடுத்தார் என்று சொன்னால் அது நடிப்பாற்றல் அல்லவா? நற்பணி கட்சி ஒரு வாதத்தை போட்டது, நடிப்பின் வாயிலாக சமுதாயத்திற்கு என்ன சொல்லுகிறார்? நேரு பெருமானுடைய பஞ்சசீல கொள்கையைப் போல ஐந்து செய்திகளை உணர்த்துகிறார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஒன்று, தமிழ். அதான் ராகவேந்திரா படத்திற்கு போடுகிற பொழுது என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு. இரண்டாவது, ஆன்மீகம். மூன்றாவது, பணத்திற்கு முதன்மை கொடுக்காதே, பாசத்திற்கு முதன்மை கொடு. நான்காவது, உழைப்பு. உழைப்புக்கு அவர் தன்னுடைய திரைப்படங்களிலே கொடுக்கிற பெருமை, மதிப்பு, தனி வாழ்க்கையிலே கொடுக்கிற அருமை. நான் என்னைக்குமே உங்க சொத்து, என்னைக்கும் தொடராகவே இருக்க விரும்புகிறேன். அதே போல ஐந்தாவது, மனிதன். உள்ளும் புறமும் ஒத்த மனிதன், போராட்ட குணம் படைத்த மனிதன். இந்த ஐந்து செய்திகளைத்தான் வாழ்க்கையிலும் சரி அவருடைய திரைப்படங்களிலும் சரி வலியுறுத்தி கூறியிருக்கிறார். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நடிப்பு தளபதியில் சின்ன குழந்தை தமிழ் அழகி கிட்ட மூணே மூணு இடத்துல பேசுவார் சார். வாங்க உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நான் பிறந்தேனா? பிறந்த உடனே கருப்பாக இருந்தேனா? என் அம்மாவுக்கு பிடிக்கலையா? மஞ்சள் துணியில் சுற்றி வச்சு கூட்ஸ் வண்டியில் அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு மகராசி பார்த்து என்னை எடுத்து வளர்த்தா. இப்போ இந்த மகராசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மனசை தொடுகிற நடிப்பு. நல்லவனுக்கு நல்லவனில் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு, ஏமா வரும்போது பூ கொண்டு வர சொன்னியேம்மா, இப்போ நான் அனாதை ஆயிட்டேனேம்மா, எனக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவா என்று சொல்லுகிற பொழுது அந்த நடிப்பு அருமையான எதிர்மறையை கூட கருப்பை கூட கவர்ச்சியாக்கிய நடிகர் என்று சொன்னால் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதே நேரத்திலே ஜிவி அவர்கள் அருமையான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். ஒரு போட்டோகிராஃபர் பணக்காரர் காரில் வருகிறார், மறுத்து விடுகிறார் நாளைக்கு வாருங்கள் என்று. இன்னொரு போட்டோகிராஃபர் சைக்கிளில் வருகிறார், அவரை வரவேற்று விதவிதமான போஸ்களை கொடுத்து போதுமா? ஜிவி காரணம் கேட்கிறார். அப்போது ரஜினி சார் சொல்கிறார், இவருக்கு முன்னவருக்கு போட்டோகிராஃபிங் ஒரு பொழுதுபோக்கு, சைக்கிளில் வந்த போட்டோகிராஃபருக்கோ அது ஒரு நாள் வாழ்க்கை, பல வயிர்களுக்கு சோறு போடும், அதனால் நான் சரி என்று சொன்னேன் என்று எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னால் பழமையை மறக்காத குணம்.
நண்பர்களே, மாதவன் அழகாக சொன்னார், அன்று கண்டதும் அதே நிலா, இன்று காண்பதும் அதே நிலா. நீங்கள் கேட்க விரும்புகிற பாடல் என்று சொன்ன பொழுது அருமையாக சொன்னார் சூப்பர் ஸ்டார் விசில் சத்தம். சிவாஜிராவ் என்ற கண்டக்டர் பயன்படுத்தினாரே அந்த விசில் சத்தம் நான் விரும்பி கேட்கிற இன்னிசை என்று சொன்னார் என்று சொன்னால், எத்தனையோ சோதனைகள் வந்தன, நெருக்கடிகள் வந்தன, உடல்நல குறைவு ஏற்பட்டது. ஆனால் தர்ம யுத்தமாக நடந்து இந்த சோதனையை சாதனையை வெற்றி கொண்டு இன்றைக்கு புகழின் உச்சியில் இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பது பட்டிமன்றத்தின் தலைப்பு. நடிப்பு ஆற்றலா நற்பணியா? அமரர் கிருபானந்த வாரியார் பிறந்தநாள் வாழ்த்தாக ஒரு பாடலை சொன்னார், சேந்தன் அருளால் சினிமா துறையிலே வேந்தன் என திகழும் வெல் ரஜினி. இன்றைக்கு திருவருளும் குருவருளும் வாய்த்திருக்கிறது ரஜினியார் அவர்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் நிறைந்த புகழுக்கு காரணம் நடிப்பாற்றல், நிலைத்த புகழுக்கு காரணம் நற்பணி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.